குந்தலியோ கேட்காது. அப்படியா? ஆமா. வந்துட்டா வந்துட்டா கேக்குதா? இன்னைக்கு நம்ம ஹாரி பாட்டரை பார்க்க போறோம். ஹாரி பாட்டரே நான் தான், யா என்னையா பேசுற? அதான் உங்கள்ட்ட சொல்றேன்ப்பா, நீ தான் உன்னைதான் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றேன், உன்னை ஹாரி பாட்டர்ன்னு சொல்றேன், புரிஞ்சுதா? தம்பனை நல்லா இருக்கா சொல்லுங்க. நல்லா நல்லா இருக்கா? இருக்கா நல்லா தம்பனை, டெல் மீ. சரி, வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் எல்லாரும் ஹாய் ப்ரோ. கிஷோர் கிஷோர் ஹாய் ப்ரோ. ஜோஜோ ஹாய் ப்ரோ. ப்ரோ ப்ரோ தான் ஹாரி பாட்டர். ஆமா ஆமா. மந்திரவாதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கணும். ஆனா மந்திரவாதியே காணோம் இது வரைக்கும். சரி போவோம். எனக்கு தெரிஞ்ச ஹாக்வர்ட்ஸ்ல இருப்பாரு. யா? ஓ வருவார் வருவார். போனா தெரிஞ்சிரும். கேம் சவுண்ட் கேக்குதா மட்டும் சொல்லுங்க. ஆமா கேம் சவுண்ட் கேக்குதா உங்க எல்லாருக்கும்? நான் என் PS2ல ஒரு ஹாரி பாட்டர் கேம் ஆடி இருக்கேன். PS2லயா? அப்படியா? நானும் விளையாண்டுருக்கேன் போ. ஏ சவுண்டு கேக்குதா மட்டும் சொல்லுங்க, ஏன்னா சவுண்டு வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஓகேவா? சவுண்டு சவுண்டு வருதா? கேம் சவுண்ட் கரெக்டா இருக்கா? கரெக்டா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா தான் கேக்குதா? இதுக்கு அப்புறம் வரும், உண்மையே தான் வரும். இப்போ கேக்கும். ஒண்ணுமே வரல. ஆ இப்போ கேக்கும், இப்போ கேக்கும். ஒண்ணு வரலையே. இப்போ கேக்குதா? ஆமா அங்க தான் இருக்கேன். வாங்க. ஹாய் மந்திரவாதி வாங்க. கேக்குதா இப்போ? ஆ கேக்குது, எனக்கு கேக்குது, உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? நான் ஸ்டார்டிங்லயே வந்துட்டேன் ப்ரோன்சஸ், இப்போ தான் சாட் பண்றேன். அப்படியா? அப்படியா? ஓகே. சவுண்ட் கேக்குதா? சரி சப்டைட்டல்ல பேசுறது கேக்குதா? முக்கியமா அதான் மேட்டர். போயிரோமா? ஆக்வர்ட்ஸ் போயிரோமா? போவோமா? எல்லாரும் ரெடியா இருங்க. ரெடி ஸ்டார்ட். 1 2 3. ஃபுல் கேம் டியூரேஷன் இஸ் 3 ஹவர்ஸ் 10 மினிட் 20 செகண்ட். ஆ நம்ம நம்ம லாஸ் லேட் ஆகும். ஹாய் ஹாய் வாங்க வாங்க. மெம்பர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பத்தியா செலக்ட் பண்ணோம். ஹெர்மைனியா, ராணா, ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டர் தான். ஆ ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டர் தான் இருப்பி. அவரோட அந்த கண்ணாடி தான் அங்க கெத்தே. ஆ கதவரதியா? ஆமா. ஓ அந்த வில்லேஜ் ஆஃப் லிட்டில் ஹேங்கல்ட், அது அத வந்து ரிடில் ஹவுஸ் னு சொல்வாங்க. அதாவது பாதி செஞ்சுக்கு அப்புறம் அந்த சர்வன்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க, மூணு அந்த ரிடில்ஸ் செத்து போயிருந்தாங்க. நம்ம அது பண்ணிடலாம். அந்த பையன் எல்லாமே மயிலாடு அப்படின்னு சொல்றான். அந்த அவன் பேசுறான் நினைக்கிறான்ப்பா, வெளி நினைக்கிறேன். இல்ல ஹாரி பாட்டர் இப்போதைக்கு என்னோடதே நல்லதுதான் அப்படிங்கிறாரு. ஹாரி பாட்டரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரான் வீஸ்லி அண்ட் ஹெர்மைனி கிரேஞ்சர் போர்ட்கி அதை யூஸ் பண்ணி டிராவல் பண்ணி குறிஞ்ச் வேர்ல்டு கப் அதை ஃபைனலில் போய் பார்க்க போயிருக்காங்க. அப்போ வந்து அயர்லாந்து வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு நைட்டு அந்த டெத் ஈட்டர் வந்திருக்காங்க. லா அந்த வால்டுமோரோட ஃபாலோ பண்ணுறவங்க தான் டெத் ஈட்டர். அவங்க வந்து அந்த இடத்த நாசம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரான் ஹெர்மாயினி வந்து அந்த போர்ட்கீக்கு போகிறாங்க. போர்ட்கீனா அதுலேருந்து அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு இது. இவங்க மாட்டிக்கிட்டாங்க, இப்போ தப்பிக்க போகிறாங்க அதுலேருந்து. கேம் சவுண்ட் ஓகேவா? என்ன ப்ரோ முன்னாடி போயிடுச்சு எல்லாமே? ஆ முடிஞ்சிச்சா? முடிஞ்சு. பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணு. பாடி இப்போ கமெண்ட் படிச்சிருவான். யார் யார் வந்தீங்களா? ஜோஜோ எனக்கு 5 வயசுல நான் நினைக்கிறேன் அப்போ நான் ஒரு ஹாரிபாட்டர் கேம் ஆடிருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த கேமை நான் நன்றி யாருந்தான்
கண்ட்ரோல் பண்ண முடியல. அருண்ராஜ் ஹாய் ப்ரோ, வணக்கம். சரி, மூவி நேம் அப்படியே கேம்ல போட்டுருக்காங்க. ஆமாப்பா ப்ரோ, மூவி மூவியே தான், அந்த மூவில வர கதை அப்படியே தான் அந்த கேம்லயும் வர போகுது. ஆக்சுவலா ஓகே, கேம பத்தி யார சொல்லாதீங்க. இல்ல இல்ல, அது படம் பார்த்தவங்க எல்லாரும் கிராப்போ குறுக்க கமெண்ட் படிச்சா நல்லா இருக்காது. ஆமா, குறுக்க குறுக்க கமெண்ட் படிச்சா நல்லா இருக்காது. பாருங்க எல்லாரும், எல்லா சாக்லேட் எனக்கு தான். இப்போ நம்ம தப்பிக்கணும். ஏதோ வந்துருச்சுடா ஜந்து. என்னடா இது ஜந்து? தவக்கலையா? என்ன கருமோ அது? தவக்கலையா? தவக்கலையா? அடிச்சு கொளு. ஏ அடிங்கடா, நீ மந்திரம் போடுறா. அதுல இருந்து சாக்லேட் வருது, எடுத்துக்கடா. விளக்கமா இருக்கானோ? விளக்கமா இருக்கு, அப்புறம் தான் வரும். போவாங்களே, அது வரும்யா? வரும்யா? உங்க எல்லாருக்கும் சாக்லேட் அடறா அப்பா. எல்லாருக்கும் சாக்லேட் இருக்கு. அமைதி. எல்லாம் அந்த இந்த மிருகத்தை கொன்னா சாக்லேட் கிடைக்கும். ஆமா, இந்த மிருகத்தை கொண்டா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் சாக்லேட். கமெண்டில இருக்கும் அனைவருக்கும் சாக்லேட்டுகள் வழங்கப்படும். என்ன ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்குங்களா, கேட்க கூடாது. ஆமா. ஓ, இவரு யார்பா? அவரு இவரு ஒரு கேரக்டர், அவர் பேர் வந்து போச்சு. ஓ, இந்த யூஸ் பண்றாங்கய்யா. இதான்யா அந்த இப்போ ஒரு மந்திரம் சொன்னாங்களே, அந்த மந்திரம் தான் விட்காடியம் லிவியோசா. அந்த விட்காடியம் லிவியோசா, லிவியோசா அந்த மந்திரம் பேரா? ஆமா, அதை தூக்குறது, அதாவது பறக்க வைக்கிறது. கல்ல நவுத்திட்டோம். ஆனா இது எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் பண்ண முடியும். இதுல அதான் என் பிரச்சனைங்க. சீக்கிரம் அடிச்சு கொள்ளுப்பா. யாரும் வரலையா? கல்ல தூக்குறேன். உண்மையா மொபைலுக்கு வந்து இப்படி ஒரு கேம் வந்து, இது எமுலேட்டர். எமுலேட்டர் தான், அதான் மொபைல். ஆனா இதெல்லாம் பிசி பிஎஸ் 2 கேம் தான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. செவட்ரான் ஹை ப்ரோ, ஹாரி பாட்டர் கம்ப்ளீட் கலெக்ஷன் டவுன்லோடரா? ஏன் அது நான் சொன்னது? என்ன சொன்னீங்க? மந்திரவாதி. ஆமா ஆமா, அவர் மந்திரவாதி தான் சொன்னாரு. மிருகத்தை கொண்டு சாக்லேட் வருதா? அது சாக்லேட் இல்ல, மிருக கறி. கண்டுபிடிப்பேன் ப்ரோ. ஏ வாங்கயா, தூக்குங்க. கல் தூக்குங்கப்பா, மந்திரம் போடுங்க. சூ மந்திரம். ஏ என்னயா? சரி, அந்த மந்திரம் பேர் தெரியலப்பா. லிவியோசான்னு சொல்லு. லிவியோசா. லிவியோசா. ஏன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை எனக்கே குழப்பமா இருக்கு. லிவியோசா வேற ஏதாவது ஞாபகம் இல்லையே. அந்த மந்திரம் யாராவது எழுதி போயோ, அதை பின் பண்ணி வச்சுக்கிறேன், அப்பப்போ படிச்சுக்கிறேன். வாங்க வாங்க. என்ன மந்திரம்டா? மந்திரம் நீங்க ஒரு ஹெல்ப் பண்றது அப்படியே இன்னும் வேடிக்கை பாக்குறான. ஓடு 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 ஓடு. நீ எத்தனை கல்லப்பா தூக்குறது? சாக்லேட் தரமா? ஐயோ, என்ன இத்தனை வருது? இந்த இந்த மிருகம் சாவலியாடா? சுத்து போட்டுருச்சுயா, எல்லாம் செய்து இருக்கா. ஐயோ அம்மா, கடிக்குது. ஓ கடிக்குது. ஐயோ ஓடு ஓடு. எம்மோடு என்ன ஃபாஸ்டா ஓடுறது? ஐயோ ஓடுறது கீழே. ஏ அடரா அடரா, ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறதப்பா. ஏ அடரா அம்மா, அடரா. நீ அடரான்னு சொல்றது? அடரா அடரா, நாக்கு முக்கு நாக்கு முக்கு. நல்ல வேலை அதை சொன்னியே, மகேஷ் அதுன்னு சொல்லியே. அரா அரா அரா, அந்த விஜய் டிவி மேல மகேஷியா. பேனர் ரெடி பண்றது வந்து ஜெரிசிஸ் தான். ஜெரிசிஸ் தான், ஜெரிசிஸ் தான். எஸ்பெக்ட்ரோ பேட்ரோனஸா? ஓ, அந்த மந்திரம் பேரா? பெட்ரோமா. எழுதணுமா? ஓகே ஓகே ஓகே. ஐயோ கல்ல ஊத்தி விட்டாங்க. கல்ல உழுந்துட்டு.
மண்டையில விழுந்துருச்சு. மனோஷ்காலி பிரான்சஸ் ஃபண்ட்ரேஸர் மல்டிப்ளேயர் கேம் ட்ரை பண்ணுங்க, ஃபோர் பிளேயர் ஜாயின் பண்ணலாமாப்பா. ஓகே ஓகே மனோஷ்காலி ஃபண்ட்ரேஸ் அப்படியே அந்த டிஸ்கார்டில் அனுப்புங்க ப்ரோ, நான் கண்டிப்பா பாத்துக்கறேன். கால் அனுப்புங்க. குமாரிகா ஹாய் சிஸ், ஹாய் சிஸ், வாங்க வாங்க, வணக்கம், வெல்கம். யூ நோ அபௌட் ஹாரி பாட்டர்? ஹாரி பாட்டர் ஹேவ் யூ சீன் தட் மூவி? விச் டிவைஸ் யூ ப்ளேன் கேக்குறாங்க. யாரு? குமாரிகா சிஸ். எமுலேட்டர், இட்ஸ் எமுலேட்டர் கேம். பார்த்தே கம்முனேரே. பரத் ப்ரோ, ஏற்கனவே திட்டு வாங்கிருக்கீங்க. நான் இருக்கா? ஆமா. என்னது அது? ஏ இங்க பாரியா, அந்த இதுப்பா சிம்பிள் போட்டுருக்கான், வேர்ல்ட் மோர் அவரோட சிம்பிள் இது. ஓ சீக்கிரம் போட்கிக்கு போங்க. வந்துட்டோம்யா. டெட் ஷாட் கிரியேஷன், ஹாய் ப்ரோ. வந்துட்டோம் வந்துட்டோம். வந்துட்டோம் போட்கிக்கு, வந்துட்டோம். எஸ்கேப் எஸ்கேப். வந்துட்டோம். சூப்பர்ல. முடிஞ்சியா? Yes, I have seen all the Harry Potter. இந்த வருஷம் வந்து ட்ரை விசார்ட் டோர்னமெண்ட் நடக்க போதா, அதுல நிறைய பேர் கெஸ்ட் எல்லாம் வெல்கம் பண்றாங்களாமா. பிளக்ஸ்பன்டன் அகாடமி ஆஃப் மேஜிக், அவங்கள அதாவது அந்த அவங்க ஒரு ஒரு கா ஸ்கூல்ல இருந்தும் இது கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஹாக்வர்ட்ஸ்ல டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த ஆர்ட்ஸ் இவர் வராருயா, ப்ரொஃபசர் மோடி. சி மூடி என்ன இது, புரிய மாட்டேந்தே. ஹாய் ப்ரோ, வணக்கம், வாங்க. பரத் ப்ரோ ரொம்ப நல்ல பொண்ணு மேம், நாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வணக்கம், வாங்க வாங்க வாங்க. மூடு, அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு. கம்பளி இருங்க ஐயா, நரேந்திர மோடி ஏதோ சொன்னமா? இல்ல இல்ல இல்ல, மூடி மூடி வரது இல்ல, அந்த ப்ரொஃபசர் மூடி, பாட்டில் இருக்குள்ள மூடி, அந்த மூடி. ஓ, ஹாரி ரான் ஹெர்மாயினி அவங்க வந்து அந்த ஒர்க்கன் வச்சிருக்க அந்த ப்ரொஃபசரை மீட் பண்ணாங்க. அதாவது விஜிலன்ஸ் அந்த உங்களை எடுத்து சண்டை போறவங்க கூட நீங்க இப்படிதான் சண்டை போடணும். ஜிங்க்ஸ் இட்டா என்ன பண்ணுவோம் அதை அந்த அப்பாவை தெரியல. பீன் வருது. அரா அரா பீன் வருதுரா, எடுத்து வச்சுக்கோ எடுத்து வச்சுக்கோ. அவ்வளவுதானா? ரோஷன்ஸ் இஸ் நியூ கேம் போடுங்க, நியூ மல்டிப்ளேயரா? அது ஃபுல்லாவே லெவல் ஏத்துற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. செக் பண்ணி பார்த்தோம், அப்படிதான் இருக்கு. கேமிங் கிங்டம் பை கஜாஜி, ஹாய் ப்ரோ, வணக்கம், வாங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன இவ்வளவுதான் வருது? உரிடா உரி 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 உரி, எல்லாத்தையும் எடு. டேய் எல்லாத்தையும் போய் அடிங்கடா. என்னடா இது, கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? ஒண்ணுமே இல்லைங்களா? அடிக்க சொன்னா அடிச்சேன். சீக்கிரங்கிறான். டேய் சீக்கிரமாடா, ஏன்டா சுங்கி போய் நின்று இருக்கீங்க? என்ன ஒரு வேலை செய்யுங்களா? அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க, இந்த பொண்ணு தான் ஓடிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தான்ப்பா நம்ம, அது தெரியுது. அவனுங்க சும்மா நிக்கிறானுங்க, நம்மளே வேலை பாத்துட்டே இருக்கான். நிறைய வருது, பீன்ஸ் எடுத்து வச்சுக்கோ. இந்த சாக்லேட்டா அந்த கவுண்ட் ஆகுது பாரு. ஆமா, ஓ நிறைய வருது, எடுத்து வச்சுக்கோ எடுத்து வச்சுக்கோ. அவன்டா கடவுரா, ஒரு பயங்கரமான
என்னையாது? ஓ அந்த மிருகையா அவுத்து விட்டாயா? அவுத்து விட்டாயா? இது என்ன லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியலடா இந்த மிருகத்தை. ஐயோ வருது யம்மாடி. டேய் என்னடா அவ கடிச்சிட்டு இருக்க, அடிக்காம பாத்துட்டு இருக்க சுங்கி ராணு. சும்மா நின்னுட்டு இருக்கானுங்களேடா. ஏய் என்னையா ஒண்ணுன்னா வர. ஐயோ ஐயோ குடு குடுன்னு ஓடியாடுறா. அடிச்சு விடு, கொல்லுமா கொல்லுமா கொல்லு கொல்லு. தூக்குறேன். ஓ அங்கிட்டு சுத்தி அடிச்சு விட்டான். ஆ ஆமாம் ப்ரோன்சிஸ் நிறைய மல்டிப்ளேயர் கேமு போர்ட்ரேட் மோட்ல இருக்கு. அதுவும் இல்லாமல் லெவல் ஏற்ற சொல்றாங்க போர்ட்ரேட். ஆமாம் போர்ட்ரேட்லேயும் இருக்கு, நிறைய இது லெவல் ஏற்றுற மாதிரி இருக்கு ப்ரோ. திறந்து விட்டாங்கடா, ஓடி அறுதுறான், கடிச்சு வச்சிருக்கான். என்னடா பண்ணுறா, பைத்தியங்களை காப்பாத்துங்கடா ரெண்டு பேரும். சபா சண்டை கோழி கேமிங். ஹாய் ப்ரோ. ஹாய் எம்மா வாட்சன் அக்காவா? எம்மா வாட்சனா? வாங்க வாங்க. இப்போ உங்களுக்கு நல்ல ஏஜ்லாம் ஆயிடுச்சு ப்ரோ. அக்கா இல்ல, நம்ம சின்ன, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏஜ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஆமா சின்ன பொண்ணா இருக்கும். கிரீட் ஹாய் ப்ரோ. இல்ல இல்ல சின்ன பொண்ணா இல்ல, நம்ம வயசு தான். அம்மா செல்ல குட்டியாமே, காட்டுவாசிக்கு காட்டுவாசி. ஏயா அது பொம்மையில கூட ஓட மாட்டீங்களே ஐயா. காண்டியம் லிவோசா அவடா காடாவா. ஐயோ வாயில நுழைய மாட்டதே டோக்கு ப்ரோ, புரியவில்லை இது. ஆஹா கல்ல தூக்கி என் மண்டையில போடுறாங்க. டேய் உருப்படவே மாட்டடா, சுத்தி சுத்தி ஓடு. இது என்ன இந்த கலர்ல தெரியுது? இது அப்படியே பின் பண்ணதுனாலயா? ஸ்கிரிபிள் மாதிரி கேம் இருக்கு, ஆனா அது போர்ட்ரேட். ஆமா ஆமா அது நல்லா இருக்காது. நல்லா இருக்காது ப்ரோ. அது பட கேமா அக்கா அண்ட் அண்ணா டிஸ்கார்டு பிரைவேட் கம்பெனியில் அனுப்பி வச்சிருக்கேன் பாருங்க. ஆ ஓகே ப்ரோ, கண்டிப்பா பாக்குறேன். தேங்க் யூ சிஸ்டர். ஹாய் ப்ரோ. அக்கா நான் ஹாரி பாட்டர் பயங்கரமான ஃபேனா? ஆ முடிச்சியா? ரைட். சொல்லுங்க யாராவது. எப்பா அவங்க கேட்குறாங்க பாருங்க, சொல்லுங்க. குமாரிகா சிஸ் கேட்குறாங்க பெஸ்ட்டு மொபைல் கேம் எதுன்ட்டு. சாரி அதான் ஸ்டோரி ரெண்டுமே கேட்க. பரத்தை பத்தியா? ஸ்டாரே ரைட்டு, எடுத்து விடு எடுத்து விடு. நாகினி வரும் ஹாரி பாட்டர்ல, அந்த பாம்பு தானே? என்னது ஏதோ புக்கை திறந்தாங்க, ஏதோ வந்துச்சு க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு புது பவர் கிடைச்சிச்சு நினைக்கிறேன். புது பவரா? ஆமா புது மேஜிக் கத்துக்கிட்டோம். ஓகே ஓகே. ஓகே கதை வந்துருச்சு. ஓ ஒரே ஒரு சாம்பியன் தான் அந்த ட்ரைவ் ரிசார்ட் டோர்னமெண்ட். அந்த சாம்பியன் வந்து மூணு ஆபத்தான டாஸ்க முடிக்கணும். இப்போ மூணு சாம்பியன்ஸ் இருக்காங்க. விக்டர் க்ரம் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபெல்லவர் இவங்க. அதுக்கப்புறம் செட்ரிக் டிகரி அவர். மூணு பேர் தான் செலக்ட் பண்ணோம். ஆனால் நாலாவதாவது வர்றது தான் நம்ம தலைவன் ஹாரி பாட்டர். இது வந்து வில்லன் குரூப் தான் போட்டு விட்டுருப்பாங்க நாலாவதாக, அவருக்கு தெரியாது. அந்த அதாவது 21 வயசு தாண்டினக்கப்புறம் தான் அந்த கேமே விளாட முடியும். ஆனால் அப்போ ஹாரி பாட்டருக்கு வந்து வயசு கம்மியாக இருக்கும். 18 வயசுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 17 16 தான் இருக்கும் அப்போ. செகண்ட் ஓ கிளாஸ், அடுத்த கிளாஸா? சூப்பர். ஜிடிஏ கார் ரேஸ் அவங்களுக்கு சொல்றாங்க. இருங்க அந்த பிஞ்சத்தலையை நடுப்போம். Every stage before the storm and after the storm story game. ஆமா ப்ரோ, 21 வயசு இல்ல 18 வயசு ப்ரோ. ஆ ஓகே, அதுதான் ஏதோ குழப்பிட்டேன். அதான் சொன்னல திரும்பி. ஓ நீங்க அந்த டிரைவர்ஸ் டோர்னமெண்ட் நீ இப்போ சர்வே ஆகும்னா இது நான் உனக்கு சஜஸ்ட் பண்றேன். டிரைவர்ஸ் ஷீல்டு எடுக்கணுமா?
ஐயா அந்த பைத்தியத்தை வரல எடுத்து வச்சிருக்கேன். ஆமா ஆ போ என்னட்ட மாத்துங்கள் பிளேட்ஸ் ஆஃப் ஐயா ட்ரை என்னாச்சு என்ன நெருப்பு இருக்கு இல்ல ஆமா நெருப்பு எரியுது ஓ தண்ணி ஊட்ட அனுப்புவான் ஏய் இது அனுப்புவான் பரவாயில்ல மூணு பேரும் உழைக்கிறாங்கப்பா அந்த பொண்ணை எடுத்தா இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க தண்ணியை ஊத்து அலைங்க தண்ணியை மட்டும் முன்னாடி ஹாரி ஹாரி பாட்டர்லாம் வேலை செய்யறாருங்க சீக்கிரம் சீக்கிரம் என்ன என் தண்ணி நான் அவ்வளோ நேரம் தண்ணி அடிக்கிறேன் அலைய மாட்டேங்குது பாரு தண்ணி நிறைய அடிக்கணும் நினைக்கிறேன் மூணு வாட்டி அங்கே ஃபுல்லாக இதை அடிச்சுப்பா நல்லா அடிச்சு விட்றான் அப்படி தானே அடிக்கிறேன் என்ன அணையவே மாட்டேங்குது இருக்கிற தண்ணி எல்லாம் காலியாயிடும் போல இருக்குதா பக்கத்துல போய் அணைக்கணுமோ அணையுது அணையுது தண்ணி நல்லா ஊத்தி திரும்பி வருதுயா சீக்கிரம் அணைங்கயா வந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு இன்சைட் அணைச்சு வச்சு நினைக்கிறேன் ஐயோ ஐயோ மூணு பேர் சேர்ந்து தண்ணி ஊத்துங்க அப்பதான் வந்து அணை பண்றோம் ஒரு கேம் இருக்காது திறக்க மாட்டாங்கப்பா இங்க பாரு பொண்ணு கேக்குதுன்னு எத்தனை அனுப்பி விடுறாங்க பாத்துக்க அது இந்த பரத்தை பத்தியா பரத்தை அப்படிதான் ஐஸ்கிரீமும் 1 2 3 4 5 பாத்துக்க ஏன் ஐஸ்கிரீம்னு சொன்னா போதாதா அதானே ஐயோ இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு நெருப்பு நினைக்கிறேன் அது நெருப்புல இருந்து ஐயோ நெருப்பு விடுறதுடா ஐயோ ஐயோ கத்து இதுகிட்டே இருந்து கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் அங்க ஒரு இது வேற இருக்கா மொயில் குட்டி ஆயிருச்சியா இங்க பாரு மொயில் குட்டி ஆயிருச்சு அது அணைச்சு விடுறா அணைச்சு விடுறா கிட்ட ஒரு தடிங்கிறா பைத்தியக்காரங்களா ரெண்டு பேரும் அங்க போய் நிக்கிறீங்க பாரு அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு இந்த பாரு மொயில் ஆயிருச்சுப்பா சூப்பர் யாருக்கெல்லாம் முயல் கறி வேணும் ஏன் அப்பா முடி நல்லா வரலன்னு சொன்னே நம்ம கேட்டால் ஒரு கேம் கூட சொல்ல மாட்டாங்க சொன்னால் கூட அதே கேமாக திரும்பி திரும்பி சொல்லி ப்ளே பண்ண வைப்பாங்க இப்போ பார்த்தா புதுசு புதுசாக வருது லிஸ்ட்டா இது கொஞ்சம் முன்னாடி போகிறேன் ஆமாம் இதில் காட்டுவாசி எதுவுமே மெசேஜ் பண்ணலப்பா கேம் பற்றி அப்படியா அதனால் காட்டுவாசி இதையே நம்ம விட்டு தலையில் எனக்கு ரேபிட் கறியா வரத்து நல்லா இருக்குல்ல ஏ இது கதை வந்துச்சுனா இன்னும் நல்லா இருக்கியா இது வந்து இப்போதைக்கு நார்மலா கேம் கேம் ப்ளேவா ஆக்கி வச்சிருக்காங்க நூப் எஃப்எஃப் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் மர்ஷத் ஐயோ நெருப்பு ஓடுதுப்பா இரு அணைச்சு போடு ஏ அதுல போய் தீ வந்துருதியா அது கரெக்டா ஐயோ ஏய் அடிக்குதுறாங்க என்ன சரியா நாளா இருக்கும் போல இருக்கடா நெருப்பு போடுங்கயா சீ தண்ணி போடுங்கயா ஒரு மாதிரி நெளியாது சூப்பர் ஓடு 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 ஓடு
இடம்லாம் வேணாம், சூப்பராக இருக்குப்பா. ஹாக்வர்ட்ஸ் தான்ப்பா, நல்லா இருக்கு. அந்த படத்தில் பார்க்குற அந்த ஃபீல் வருது, நல்லா இருக்கு. ஐயா ஐயா, ஏ இரு 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 பைத்தியம் வந்துச்சு. அதுக்குள்ள என்ன அடிச்சா கொண்டே கொடுவேன். தே திரும்புதுரா திரும்புதுரா திரும்புதுரா. ஓடுது, அங்க ஓடுது பாரு. மொயல் குட்டி ஆயிடுச்சியா? மேல ஒண்ணு நிக்குது பாரு, அது முக்கியமா அடிச்சு தள்ளு. அடிச்சு கொழுங்கடா. முடிச்சு. இந்த ஷீல்டு தான் எடுக்க சொன்னான். ஆமா. எடுத்துட்டோம். எனக்கு வரல ஃபீலு. காட்டுவாசி நீ காட்டுல இருக்கனால வராது. வராது. ஹவ் இஸ் பஸ் சிமுலேட்டர் கேம்? மல்டிப்ளேயர் கேம். இட்ஸ் மல்டிப்ளே கேம் அண்ட் இட்ஸ் கரியர் மோட் கேம். யூ கேன் பிளே. என்னையா சொல்றது, அந்த கேம்ல என்னையா இருக்கு? என்ன இங்க ஒரு சீல் இருக்கியா? வணக்கம். காட்டுவாசி பஸ் டூம்லேட்டர் ஹார்ட் டிரைவிங் வீலிங் ஆக்சிலேட்டு பிரேக்கு எதுக்கு? பஸ் டூம்லேட்டர் பற்றி சொல்ல சொன்னால அதுக்கு சொல்கிறார். ப்ரோ புத்திசாலின்னு தெரியும் ப்ரோ, எவ்வளோ புத்திசாலியாக ஹார்னு அது சொல்லலை. ஹார்னு ரோடு ஆலையா ஆளப்படுற நல்லா காட்டு தூக்குங்க. அந்த கல்லை கல்ல தூக்குங்க. ஓ ஐயோ முன்னாடியாண்டிட்டீங்க. சின்ன வயசுல பாவுங்க சொல்றாரு. நான் இந்த கேம் முடிச்சிட்டேன். சூப்பர். இந்த கேம் PS3 இருந்தாதான் விளையாட முடியும். எந்த கேம்? இல்லையே, இல்ல இல்ல PS2 தமிழ் இல்ல PS2 ல வந்த கேம் இது. ஆமா. தூக்கு தூக்கு தூக்குடா, நிறுத்திடாதீங்க, விழுந்துற போகுது. எப்படி அன்சீல் கொண்டு போறது? நீங்க மூணு பேர் ரவுண்ட் போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி ஆடிட்டு இருக்கு, விழுந்துருச்சுப்பா. இல்லையா, இதுல கீழே எப்படி கொண்டு வர்றது? நீங்க என்ன தெரிஞ்சு அங்க கொண்டு அங்க போய் கொண்டு போக முடியாது. சரி பாத்துக்கலாம், கீழே போயிட்டு என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். பரத் டீடைலா போட்டாருப்பா பஸ் பத்தி, தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். என்ன போட்டிருக்காரு? பஸ் பைத்தியம் பரத். ஐயையா, என்னச்சுடா? சாரி, திருப்பி தள்ளி விட்டியா? இல்ல, வெடிக்கிற அந்த போஷனை தூக்கி அவன் மண்டையிலே போட்டேன். அருள்குமார் ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ. வணக்கம் சிவா, இது PS2 கேம்ல நான் ஆடி இருக்கேன் பட் நெவர் ஃபினிஷ். முடிக்கவே இல்லையா நீங்க? சூப்பர் கேம் பா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அந்த டைம்ல இது சூப்பர் கேம். ஆமா ஆமா, இப்பவே நல்லா இருக்கு, அப்ப இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்ல. ஆமா, நான் செகண்ட் படிக்கிறப்ப. ஓ, நீங்க ரெண்டாவது படிக்கும் போது விளையாண்டு இருக்காராம் பா. அப்படியே? அப்படியா? ரெண்டாவதுல விளையாட விட்டாங்க. ஆச்சரியம் தான். GTA Vice City நெக்ஸ்ட் லைவ் எப்போ இருக்கும் ப்ரோன்ஸ் மனோஜ் காலி.
எப்ப இருக்கும் தெரியல தெரியல ப்ரோ, கண்டிப்பா தெரியல, தெரிஞ்ச கண்டிப்பா சொல்றோம். எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் 3-on-3 மல்டிப்ளேயர் கேம் வித் கோட் ப்ரோ. ஆமா ஆமா, அது வந்து மல்டிப்ளேயர் தான். ஆனால் ஆக்சுவலாக அது என்ன சொல்கிறது, லெவல் ஏற்றணும் ப்ரோ, லெவல் ஏன்னா இப்போ டக்குன்னு நிறைய பேர் நம்ம லைவுக்கு வந்து உடனே அப்போ தான் டவுன்லோட் பண்ணி லைவ் மல்டிப்ளேயர் ஜாயின் பண்ணுறாங்க. அதில் போய் லெவல் ஏற்றுனா உட்காந்து உட்காந்து நம்ம லைவ் முடிகிற வரைக்கும் ஏற்ற வேண்டியதான், ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகுது. பைத்தியம் மெண்டலுக்கு சோர் வச்சுட்டிங்களாவா? இல்லை மார்னிங் தான் வைப்பேன், காலையில தான் சாப்பிடும். நைட்ல போட்டானா சாப்பிடாது, சாப்பிடாது ப்ரோ. காலையில நான் புதுசா அதுகளுக்குன்னு சாப்பாடு வடிச்சு சமைப்பாங்க, சுட சுட போட்டாதான் சாப்பிடும். அதுவும் மெண்டலும் பைத்தியமும் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் சாப்பிடாது. ஆமா சாப்பிடாது ப்ரோ, இல்லைன்னா நைட் வச்சு சாப்பாடுலாம் சாப்பிடாது. சுட சுட காலையில அதுகளுக்குன்னு குக்கர்ல வடிச்சு போடுவேன். ட்ரைலர் ஃபீவர் காட்டுவாசி ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், காட்டுவாசி தெரியாம சொல்லிட்டியா? ஆமா சிஸ், பட் ஃபினிஷ் பண்ண ஞாபகமே இல்லையா? சூப்பர். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நினைக்கிறேன் ப்ரோ. போ போ. ஆமா இது கொஞ்சம் கஷ்டமான கேம் தான். ஆமா பென் 10 கேம்ஸ் சேனல்ல லைவ் பண்ணி இருக்காங்களா ப்ரோ சிஸ்? பென் 10 கேம்ஸ் சேனல்ல லைவ் பண்ணி இருக்காங்களா ப்ரோ? புரியலையா? I play this in when I was 6 years old. ஆறு வயசுலயா? ஆறு வயசுல எப்படிப்பா இந்த கேம் எல்லாம் விளையாடுவீங்க உட்காந்து? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவ்வளவு புத்திசாலியா ப்ரோ? அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது ப்ரோ. ஆறு வயசுலலாம் ஐயோ ஐயோ, நாளா என்னது பொம்மை கார் பொம்மை காரு பொம்மை அந்த அளவுக்கு வச்சு விளையாண்டுவோம். நீங்களாம் அப்பவே இதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ரைட். இங்க ஒரு இது இருக்கு, இப்படி ஒரு பையன் சிக்கன் இல்லனா சாப்பிடவே மாட்டான். யாரு தெரியல யாருனே. ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா சிவா? ஆ சாப்பிட்டோம் ப்ரோ, சாப்பிட்டுட்டு தெம்பா உட்கார்ந்துருக்கோம். சாப்பிட்டோம் ப்ரோ. அப்ப எனக்கு சோறு போடுங்க டெய்லியும், மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன் அண்டு நைட்டு ஒரு சோறு சூடு வைங்க, நல்லா சூடா இருக்குமா? ஓ சந்தோஷம் படுத்துக்கோங்க. இங்க ஒரு பையன் சிக்கன் இல்லைனா, ஓ நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமா? இங்க சாப்பாடு சூடா இருந்தாலும் சாப்பிடுன்னு சொன்னோம்ல, அதுக்கு சொல்றாங்க சந்தோஷப்பட்டுக்குங்க. சிக்கன் இல்லைனா இங்க அவங்க வீட்டு சாப்பிட மாட்டாங்க அவங்க இருக்கிற ஆளுன்னு நினைக்கிறேன் அந்த டாக்டர். அப்படித்தானே சொல்றீங்க? இந்த 6 AM நான் ஸ்னேக் கேம் ட்ரை பண்ண. ஆமா இல்ல அப்பெல்லாம் இந்த கேம் வந்துடுச்சா? In game center, 1 HR for 15 PS2. அப்பவே இது அதிகம் இல்லை, ரொம்ப அதிகம் இல்லை. ஆமாப்பா ப்ரோ, உங்கள் லைவில் இருந்தால் ஒரு கேம் சொல்லுங்கள் கண்டென்ட்டுக்கு. ஏகப்பட்டது நீ ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க பரத்துக்கிட்ட கேளுங்க ப்ரோ, ஏன்னா பரத்து தான் வந்து அந்த எடிட் பண்ணி போடுவார் நிறையா. உங்களுக்கு டீட்டெயில் வேணால் பரத்துக்கிட்ட கேளுங்க. பரத்து மனோஜ் கலி இவங்களாம் வந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க பரத் வந்து எடிட் பண்ணுறதுனால ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பாங்க. மனோஜ் கல்யாணி வந்து பின் பண்ணி போடுவாங்க அந்த மெசேஜ்லாம், காமெடியாக தான் இருந்துச்சுன்னா. ஸோ அவங்கள்ட்ட கேட்கலாம். நேற்று கூகுள் ப்ளே கேமர் கூட நிறைய பின் பண்ணி வச்சுருந்தாரு ப்ரோ, அவரை காணோம், ஆள் அட்ரஸை காணவில்லை. ம், என்னாச்சு அது? என்ன ஹாய் ஹாய் எப்படி உள்ள என்னடா அதுக்குண்டான எடுத்துட்டு இந்த சுத்து சுத்துற புரியல. அப்ப புரியல, இப்ப புரியுது. உங்கள் ஏஜ் என்ன ப்ரோ? அருள்குமார். எங்கே கேட்குறீங்களா? எங்களை கேட்குறீங்களா அருள்குமார்? ஏன் ப்ரோ கண்டன்டா? நம்ம அக்கா தானே கண்டன்ட்டு, காட்டுவாசி கொண்டு கூட போனதோட. தூக்குடா என்எஸ்டி, உருட்டுமா அநியாயத்துக்கு உருட்டக்கூடாது. என்னடா கீழே விழுந்துச்சு? அது இந்த ஷீல்டு ஒன்று கிடச்சிச்சியா? அது எடுக்கிறதுக்கு தான். ஒரு சீ குட்டி சீல் தான் ஏன் கிடச்சிச்சு?
அந்த இடத்துல ஒன்று யூஸ் பண்ணோம், நான் யூஸ் பண்ண தான் முடியல. எப்படி யூஸ் பண்ணுறது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அநியாயத்துக்கு ஆங்கிளையும் மாத்தும். கூகுள் ப்ளே கேமர், ஹாய் ப்ரோ, நான் சைலண்டா வாட்ச் பண்றேன். அப்படியா? ஐயா, கீழே போட்டான்டா அவன், உடஞ்சிடுச்சு. இவர் தான்ப்பா நேத்தி அப்படியே வரிசலா பின் பண்ணி அந்த பிராலா பிராவலால தானே பிராவல்ஸ் பிராவல்ஸ் உடஞ்சிட்டான். அழகா பின் பண்ணி வச்சு பில்டிங் உழுதுடா, செத்தடா ரானு, செத்து போயிருவடா. ஐயோ ஓடுறாடே அம்மா, ஜஸ்ட் நல்ல வேலை செத்துருப்பா, இந்நேரம் தப்பிச்சுட்டடா. உனக்கு ஆயுசு கெட்டி. ஆ, ஷீல்டு எடுத்தாச்சியா? எனக்கு தெரிஞ்சு லெவல் ஏற்றதுக்கு தான் அவங்கெல்லாம் நிறைய இருக்கு. ஆஹா ப்ரோ, வந்து 17 சிஸ் 15. இல்லை ப்ரோ தப்பு, ப்ரோ வந்து 15, சாரி ப்ரோ வந்து 13, சிஸ் வந்து 15. இதுதான் கரெக்டு. நன்றி அக்கா. நான் கூகுள் ப்ளே கேமர் பின் பண்ணி விட்டதுக்கு நாங்க தான் ப்ரோ உங்களுக்கு நன்றி. ஐயே, நீங்க இருக்குறது தெரிஞ்சதா நான் வாயை திறந்திருக்க மாட்டேனே. உண்மையிலேயே பயங்கரமா போட்டு விட்டுருந்தீங்க. சூப்பர் சூப்பர் எப்படி ப்ரோ, ஃபுல்லத்தையும் அழகா எடுத்து போட்டிருக்கீங்க, சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவு பொறுமை இருந்திருக்கு. பொறுமை என்ன பண்றது, சிஸ் எல்கேஜியா. நன்றி. இதுக்கே அடிக்கடி மெசேஜ் பண்ணுவேன், நீ இல்லைனா செத்துட்டேன்னு போஸ்டர் அடிச்சுட்டு போறாங்க. கூகுள் ப்ளே கேம் இருக்கா? ரைட் ரைட். ஆமா, மணியாக்கா எங்கே காணவில்லை. அது தெரிஞ்சது தானையா? மணியாக்கா இருக்காங்க, இருக்கா. அது குண்டான போட்டு உடைச்சிட்டல்லடா. லாக்ல தான் இருக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்க். இருங்க, இந்த ஷீல்டு மாதிரி இருக்குல்ல, அதுதான் எடுக்கணும். இந்த கேமில் அதான் பெரிய பிரச்சனை. ஷீல்டு மாதிரி இருக்கிறத நிறைய எடுத்தால் தான் அந்த இது அன்லாக்கே ஆகும், அதாவது அந்த மிஷின் அன்லாக்கே ஆகும். அது வரைக்கும் அம்மா கதை வந்துருச்சா அப்போ. ஓ, ஹாக்ரிட் வந்து ஹாரி, லா, ரான், ஹெர்மாயின் அவங்க வந்து இந்த தடை செய்யப்பட்ட அந்த ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டு போனால் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறதுக்கு. ஹங்கேரியன் ஹார்ன்டெயில் டிராகன் டிராகன் இருக்கு, ஏன்னா அதுதான் ஹாரியோட முதல் டாஸ்க். ஆமா, அந்த மூணு டாஸ்க், அந்த ஆபத்தான டாஸ்க்னு சொன்னாங்களே, அதுல ஜெயிச்சாதான் அந்த ட்ரைவிசா டோர்னமெண்ட்ல வின்னர் ஆக முடியும். நீ அந்த படம் பார்க்கலையா? சூப்பர் படம். அது படத்துல வர அதே இதுதான் கான்செப்ட். என்னடா அது, வித்தியாசமா இருக்கு. என்னப்பா அது, என்னடா மரம் மாதிரியே இருக்குப்பா. டேய், இங்க இருக்குப்பா, இங்க இருக்கு, எங்க அடிச்சிட்டு இருக்க? ஆ, என்ன துப்புது, ஏதோ என்ன துப்பி, என்னதே துப்புதுடா, மஞ்ச கலர்ல என்னதே துப்புது. அது என்ன ப்ரோடா, ப்ரோடாவா, ப்ரோடாவா, என்ன ப்ரோட்டாவா, ப்ரோட்டாவா தான் ப்ரோடான்றீங்களா? பிராண்டு, ஏன் பிராண்டு, பிராண்டா? ஏய், பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். இதே போஞ்சு, இந்த பத்தியா அதுக்கிட்டே தப்பிச்சு இதுக்கிட்ட கடி வாங்க வேண்டியதா இருக்கறான். என்னதே கூட்ட கழிச்சு விட்டான் பா. ஏய், அதுல இதுதான் பா உள்ளது, இந்த பீன்ஸ் தான் உள்ளது. என்னடா அது, தோ ஒன்னு இருக்கு பா, நிறைய இருக்கு, விதவிதமான ஜந்துக்கள். நம்ம கமெண்டில இருக்கும் அனைத்து ஜந்துக்களும் இங்க தான் இருக்கறாங்க. பின்னடியால ஓடி வந்து கடிச்சிச்சிரா போ. அடுத்து ரெடியா இருக்குப்பா, அடுத்து ஓடியாருதுப்பா, கவனி கவனி. ஏய், என்னைய அடிப்பியா? என்னதான் கடிக்குது அந்த பைத்தியம், என்னைய கடிக்குதியா? வந்து அதக்கு கண்ணு தெரியுதா? தெரியவே தெரியல, கடிக்கு வருதுடா பைத்தியம். பாருங்க, அங்க ரெண்டு பேர் செவனே நிக்கறாங்க, அவங்க போய் கடிக்க வேண்டியதுதானே. சும்மா இருக்க, நம்மள போட்டு மெதி மெதி நிக்குதேப்பா. கிட்ட வந்துட்ட. ஐயோ, அந்த இதுல கரெக்டா போடணும். ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அதுக்குள்ள ஓடிடணுமா நம்ம? ஆமா ப்ரோ, எம்மா வாட்சன் ஃபேனா? ஆமா, பிடிக்கும். ஃபேன்லாம் கிடையாது, பிடிக்குமா சிவா? ப்ரோ, ப்ரோன்சஸ் ஃபோனுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? தொலைபேசியா, அழைப்பு, அழைப்பேசியா, தொலைபேசி தானே, தொலைபேசி தான் சொல்லுவாங்க ப்ரோ.
தொலைவில் இருந்து பேசுறதுனால தொலைபேசி. மிஸ்டர் கிரியேஷன், ஹாரி பாட்டர் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்களாமா? ஹாரி பாட்டர் யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்களாமா? அப்படியா கேக்குறீங்களா? அக்கா உங்க சமையல் ரெசிபி ஒண்ணு சொல்லுங்க. டோட்டல் ஃபேமிலி க்ளோஸ் ஷட் அப். ஒரு மவுத்து காட்டு வாசி. இப்போ பக்கத்தில் இருந்தால் பேசுனா என்னன்னு சொல்லுவாங்க? பக்கத்தில் இருந்து பேசுனா கிட்ட பேசியா? கிட்ட பேசி, கிட்ட இருந்தால் எதுக்கு பேசணும்? நேர்லேயே பேச வேண்டியது தானே. ஆனால் காட்டுவாசி உன் கூட இருந்து எனக்கு இருக்கிற மைண்டெல்லாம் போயிடும் போல. ஐயா என்ன அந்த காளானில் போடணுயா அந்த இதை ஜந்துவை? அப்படியா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். காட்டு மொக்க சிஸ்ஸா தா எல்லாம் இந்த ட்ரைலர் ஃபியூர். ஐயோ பேர சொல்லிட்டேன், எல்லாம் இந்த காட்டுவாசி தான். நான் இனிமேல் படிக்க மாட்டேன் காட்டுவாசி கமண்டை. அதெல்லாம் போக முடியாது. என்னது புதுசா இருக்கு? என்ன அவ்வளவு புதுசா இருக்கு? அடிச்சு கொள்ளு. கேக்கணும். ஆ ஏறிட்டேயா, இந்த வழி இருக்கு. சொல்லுங்க ரோஷன் அங்கிள். என்ன அங்கிள் சொல்லுங்க? மண்ணியா குழந்த என்ன மெயின் போர்டில் ஐயா வைக்கிறீங்க? நோ சேஞ்ச் பண்ண மாட்டேன். என்ன குக்கிங் ஸ்டோரி கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா ப்ரோன்சிஸ்? குக்கிங் ஸ்டோரி கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா ப்ரோன்சிஸ்? மனோஜ் கல்லி இருக்கு ப்ரோ. இருக்கு இருக்கு. ஏன் இருக்கு ப்ரோ? ஏன் ப்ரோ? ஏன் என்ன திடீர் என்று இப்படி ஒரு கேள்வி? எதனால எதனால மனோஜ் கல்லி? ஏய் ஓடு, தீ பிடிக்குதுப்பா, தீ பிடிக்குது. பார்த்தேன் பார்த்து பார்த்து தண்ணியை போட்டு அணைப்பான். டேய் வாங்கடா, என்னடா இவ்வளோ வேட்டாக வரீங்க? டேய் வாங்கடா போகலாம். ஆனால் ஹெல்த்தே இல்லையா எனக்கு? பாபு ட்ரிபிள் எயிட், ஹாய் ப்ரோ. வாங்க, வணக்கம் வணக்கம். ஆ வந்துட்டோம். ஆஹா ட்ராகன் வந்துட்டியா? ஏ ட்ராகனாப்பா? ஆமாயா. ஓடுங்க ட்ராகன் வருது, ஓடுங்கள் ஓடுங்கள், தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்கள். தனுஷ் ப்ரோ வாங்க, வணக்கம். இப்போ என்னடா ஏ அது மேலே இருந்து நெருப்பு கக்குதுப்பா? நெருப்பு கக்கதான் இல்லையா?
நீ ஏற மாட்டுகிறா. கேன் வி ப்ளே தட் வேர்ல்ட் கேம் நவ? வேர்ல்ட் கேமா? என்ன அது வேர்ல்ட் கேமு? வேர்ல்டு கேம்னா என்ன? இமோஜி நசிங் என்னது என்ன மூஞ்சி நசுங்கி போயிருக்கு டிராகனுக்கு? அது வடிவமைச்சவங்கள்ட்ட தான் கேட்கணும். அது இந்த மாதிரி கேம்ல சிவா ப்ரோ நீங்க போய் டிராகனுக்கு அழகுபடுத்தி விட்டுவாங்களா? அப்போ உள்ள கிராபிக்ஸ்க்கு இது இவ்வளவுதான், மூஞ்சி அழகுபடுத்தி விட்டுவாங்க. இப்போ என்ன பண்ணும்? ஆமா எனக்கு ஹெல்த் இல்லை. அக்கா எனக்கு ஹாஃப் இயர் லீவ், ஹாஃப் இயர்லி லீவு கிடையாது. உங்களுக்கு எதுக்கு ஒண்ணும் உங்களுக்கு இதுல வேற ஹாஃப் இயர்லி லீவ் வேற அசல். சோலா ஸ்மாஷ், ஓகே ஓகே, அந்த கேமு பண்ணலாம். எப்பயாவது கதை பேசும்போது பண்ணுவோம். சும்மா ஏதாவது பேசணும். தெரியும் ப்ரோ, எல்லாம் ஒரு நகைச்சுவை தான். நகைச்சுவைன்னு தெரிது ப்ரோ, இருந்தாலும் அந்த நகைச்சுவையில கொஞ்சம் ஈயத்தை காய்ச்சி ஊத்தலாம் தான். நகைச்சுவையா? என்ன நகைச்சுவை? அந்த டிராகனுக்கு மூஞ்சியா நசுங்கி போயிருந்தாங்க, அதுதான் நகைச்சுவை. ஓபன் ஆயிடுச்சா? ஐயோ லீவு பத்தனையாமே ஆடா பாவிங்களா, மனசாச்சு இல்ல உங்களுக்கு? ஐயா ரெண்டு வருஷம் லீவியா? ரெண்டு வருஷம் வீட்ல தான உட்கார்ந்து இது பத்தாதையா உங்களுக்கு? எங்களுக்கு எல்லாம் இப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, நாங்களாம் கோடி கோடியா கும்பிடுவோம் எல்லாரும். என்னடா இது வந்திருக்கு பாங்கிட்ட? முகமது ஜாரிஸ், தெரியும் ப்ரோ, தெரியும் தெரியும். வாங்க அஸ்வினிஷான், வணக்கம் வணக்கம் வணக்கம். நீர் பத்தல அண்ணா, நீ மண்ணியாக்கா நீங்களுமா? தப்பு தப்பு, ரொம்ப தப்பு. ஏ வாங்க, இங்க ஒரு தூக்குங்கடா, கல்லு தூக்குங்க, கல்லு தூக்குங்க, ஷீல்ட் இருக்கு. ஏய் தூக்குங்கடா. டேய் ராணு, ஏண்டா பிச்சைக்கார போயில, எவ்வளவு லேட்டா தான் வருவியா? ஆமா உன் தலையில யாருக்கெல்லாம் லீவ் பத்தல கமெண்ட் பண்ணுங்க பாப்போம், யாருக்கெல்லாம் லீவ் பத்தல பாப்போம், எல்லாரும் மூஞ்சியும் கொஞ்சம் பாத்திக்கிறோம். ரோஷன், நீங்கள் கரெக்டாக மெசேஜ் அனுப்பிங்கன்னா நான் படிப்பேன். அந்த பையன் பேசினே நான் சமகாண்டில் இருக்கேன் ப்ரோ. வேணாம் ப்ரோ, உங்களுக்கு பிடிக்கலன்னா பண்ணாதீங்க. அப்புறம் தப் நான் எதுவும் நினச்சி பண்ணிட்டேன். அவங்க கொஞ்சம் கோபக்காரங்க, அப்புறம் திட்டி விட்டாங்கன்னா வருத்தப்படாதீங்க. நீயே சும்மா எது விதமா? ஏய் இல்லையா, ஒரு காண்டேத்தி விட்ற, காண்டேத்தி விட்றேன்றீங்க? காண்டேத்தி ஓகே, ஏன்னா நேத்தே ஒரு மாதிரி இருந்து. அது ஒருத்தன் பிடிக்கலன்னா பண்ணக்கூடாது ப்ரோ. அது தமிழ் ஃபேண்டஸி கேமிங். ஹாய் ப்ரோ, வாங்க வணக்கம் ப்ரோ, வீடியோ சூப்பரா, நன்றி நன்றி. வாங்க ப்ரோ. என்ன வீடியோ ப்ரோ? டே இந்த வீடியோ தானே சொல்றீங்க? என்னையா சொல்றீங்க? லைவ் தானே ப்ரோ சொல்றீங்க? ஏய் தள்ளி வாங்கடா. சுமேரா மசந்தாரா குக்கிங் ஸ்டோரி சிமுலேட்டர் கேம் இருக்கு ப்ரோன்ஸ், ட்ரை பண்ணுங்க. தள்ளி வாங்க. நானும் ஜெரிஸும் பெஸ்ட் ஃப்ரெண்டா? அதுக்கப்புறம் ஒரு ஆள் அட்ரஸே காணுமே ப்ரோ, வந்துட்டு இருந்தாரு ஆள் அட்ரஸ் காணும். எனக்கு லீவு பத்தலன்னா கெரோசினை ஊத்தி கொளுத்துங்கப்பா, ரக்தம் மேல் அரசியல்வாதி மாதிரி இருக்காரப்பா. என்ன டான்ஸ் அவங்க கேக்குது? அப்ப தேவலாம் ஓடி வந்துட்டா, சண்டை போடணுமா என்ன? தனுஷ் ப்ரோ இது வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இருக்கு. ஏ என்ன சொன்னாரு? அக்கா ஜெரிஸ் எக்ஸாம் பிகாஸ் 10th. ஓ அப்படியா? ஓகே ஓகே ப்ரோ. யாரு ஜெரிஸ்? முகமது ஜெரிஸ். ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட் சொன்னா சொல்லுங்க ப்ரோ. அனிதா கேண்டி
இவர் தானே ஆஷ்வினிஷன் தானே? ஆமாம் ஆமாம். அனிதா கேண்டி வாங்க ஆஷ்வினிஷன். எப்படி ப்ரோ இத்தனை அக்கௌண்டில் வரீங்க? ஐயா இடம் உண்மையாகவே சூப்பராக இருக்குது, பச்சை பசேரண்டு இருக்கிறது. நான் ரோஷன், அதுக்கப்புறம் ஆளு ட்ரெஸ்ஸே காணோம், ஓடிட்டியா? போச்சு ஆளுதுரா, தலையாட்டிக்கிட்டு இருக்கு. இரு அங்கே அந்த இது போஷன் இருக்கு, அதை தூக்கலாம், இடிச்சு கொடுத்து. ஆ ஸ்டோரி ப்ளஸ் ஸ்டிமுலேட்டர் இருக்கும் ப்ரான்சஸ் ஃபிமல் பார்த்தோகனாஸ்ட் 101 MB. நல்லா இருக்குமா? அது சொல்லுங்க ப்ரோ, நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக பண்ணலாம். ரோஷன் இருக்கீங்களா? ரைட்டு. அப்போ வந்துட்டையா? சும்மா சும்மா இந்த பாட்டு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான், தெரியுமாவா? புரியல. ஏ அடிங்கடா, என்னடா வந்துகிட்டே இருக்கு? ஜெனிசிஸ்க்கு எக்ஸாம் அதான். ஏ கடி, ஏ செத்து போறேன் செத்து போறேன், ரெண்டு தான் இருக்கு. ஐயோ போச்சுரா போச்சுரா போச்சுரா, திருவண்டா திருவண்டா, என்னடா இவ்வளோ நான் வருது? தேவலாம் தப்பான வழியில் வந்துட்டானா? ஐயோ ஆஹா, என்னையா இது வந்துக்கிட்டே இருக்கு? அட பாவி குன்றுச்சா. போச்சிடும், தேவலாம வந்துட்டா இந்த பக்கம். ஏ அடிச்சு தொலடா. ஐயோ போச்சிடும் போச்சுரா போச்சுரா, மாட்டினண்டானா? போச்சு, வசமாக மாட்டிக்கிட்ட. ஐயோ போச்சு. ஆஹா இருங்க, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கிறேன். எது கமெண்ட் போடலையே அக்கா? யாரை திட்டுறீங்க? என்னையா சொல்லுங்க? உங்களையா? சாப்பிட்டு வரீங்களா? ஓகே ப்ரோ, ஐ எம் பேக். டொக்கு ப்ரோ, அவங்க அண்ணி இங்கே ஒரு மண்ணியா என்ன மாட்டிருப்பாங்களா? எங்கே அவங்க? அவங்க என்றைக்கு இருந்திருக்காங்க? வீட்டில் கூப்பிட்டாங்க சொல்ல மாதிரி. பரவாயில்ல ப்ரோ பரவாயில்ல. அக்கா அறிவோம், ஹேங்க்ரி பேட் ட்ரெயில் ஃபீவர், சும்மா இருங்க ப்ரோ. கலியமூர்த்தி கலியா, ஹாய் ப்ரோ. வாங்க வாங்க ப்ரோ, சும்மா இருங்க ப்ரோ. இனிமேல் டென்ஷன் ஆகிடுவாங்க ஐயா. ஏன் அவங்களை டென்ஷன் படுத்தி பார்க்கணும்னு முடிவு பண்ணுறீங்களா என்ன? ஓ ஓடுறா ஓடுறா ஓடுறா, தேவலாமல் இங்கே ரொனால்டோ CR7, ஹாய் ப்ரோ. வாங்க. ஹார்ட் இஸ் யுவர் மென்டல் ஸ்பீடு, இது ஏற்கனவே கேட்டிங்களா? என்எஸ்டி அண்ணா, இருக்க மாட்டேன், டோன்ட் வாண்ட் பீஸ், ஐ வாண்ட் ப்ராப்ளம்ஸா? தலைவர் சிஸ் என் கோவத்தில்
கோவத்தில் இருந்துச்சு போயிட்டாங்க. ஆமாம் ப்ரோ, எல்லாம் அந்த காட்டுவாசி தான். என்ன பண்ணீங்க, எங்கள் அக்காவை கோவப்படுத்தி ஓட விட்டுட்டீங்க ப்ரோ. பண்ணதே நீங்கள் தான் ப்ரோ. ட்ரெயிலர் ஃபீவர் எல்லாம் உங்கள் வேலை தான். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் சொல்லுங்கள். இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸா? ஏ அப்பா, எப்போ சொன்னது? மண்ணியாக்கா பாருங்க, ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்துக்கிட்டு இருக்காங்களாம். இப்படி தான் போகணுமா ப்ரோ? உண்மையாவா? இல்லை இல்லை, சும்மா சொன்னேன். எப்போ கேட்டேன், இப்போ பதில் வருது ப்ரோ. அதான் சொல்கிறல்ல, அவங்க இப்போ தான். ஐயோ டேய், அடிங்கடா. அவங்க இப்போ தான் ப்ரோ பார்த்துருப்பாங்களே, இவ அதான் இப்போ தான் பதில் கொடுத்தாங்க. அண்ணா மெசேஜ் எனக்கு லேட்டாக லோட் ஆகுது அண்ணா. நம்புகிற மாதிரி இல்லையே, நீங்கள் மெசேஜ் லோட் ஆகிருக்காது. நீங்கள் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அப்போ இப்போ தான் காட்டும் உங்களுக்கு. வந்துட்டீங்க ஆஹா. இங்கே ஒன்று ஏதோ இருக்கு. இது என்ன, இது சேவ் பாயிண்டா? அப்போ ஹெல்த் ஏறுதியா? பைத்தியம் பைத்தியம், இந்த பைத்தியம் எப்போ வந்துச்சு? இருங்க ஒரு வருஷம். நம்ப முடியலையா மண்ணியாக்கா? நீங்கள் ஆஸ்வின்சனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தேவை தான். அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்களே பார்த்தீங்களா? ஒரு ப்ராப்ளம் வரும்போது சப்போர்ட் பண்ண முடிகிறாரு. அதனால் ஆஸ்வின்சன் சப்போர்ட் பண்ணாதீங்க. தனியாக நீங்கடா ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வர்றது லேட்டு? ஏன் ஃப்ரெண்ட்ஸா? கேட்டால் மெசேஜ் வரல, டிலே ஆயிடுச்சு, என்னென்ன சொல்கிறாங்க? ஓகே வந்துட்டேன். அப்பா கோச்சிட்டு வந்துட்டாங்கய்யா ஒரு வழியா. எல்லாம் அந்த காட்டுவாசி வேலை தான் யா. காட்டுவாசி நீ வரமாட்டீங்க டாட்டா. பாவி, இதுக்குன்னே இருப்பியா? என்ன ஆச்சு? ஆச்சு கல்யாணம் ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ மார்க்கெட்ல கேக்குறீங்க? இப்படி சொன்னா எப்படி கிடைக்கும்? அவங்க எங்க சப்போர்ட் பண்ணாங்க? எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது ஆளையே காணுமா? அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போதே அவங்க இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது மட்டும் இருப்பாங்களாக்கும். கனவு தான். அதுக்கப்புறம் அண்ணா கோபம் வந்தா போகாதீங்க, காட்டுவாசிக்கு டைம் அவுட் போடலாம், நீங்க இருங்க. அட சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வேற வந்தா ரெண்டு குண்டா ரச சாப்பாடு சாப்பிட்டு அட உண்மையெல்லாம் வளர்றானே. சூ ஹாய் கிங்கு, வாங்க வாங்க. வணக்கம் கிங்கு. எதுக்கும் இல்லை, எதுக்கும் இல்லை, யாருக்கும் டைம் அவுட் கிடையாது. ஓவரா உருட்டுனா அப்படி இல்லைனா இந்த மாதிரி பேட் வேர்டு அந்த மாதிரி நேம்ல யூஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து டைரக்டா ஹச்சு கொடுத்துருவோம். இப்போ வேணாம் ப்ரோ, இப்பெல்லாம் டைம் அவுட் போடாதீங்க மோஸ்ட்லி. பாவம் எல்லாம். ஐ எம் பேக். சுபெட்ரான் வாங்க, வணக்கம். In the game, we will unlock new stories after each story ending and the first story part will come around 1 hour duration. Anushkar.
என்னது பிரதானமாக படித்தேன். இந்த கேம் வி வில் அன்லாக் நியூ ஸ்டோரி ஆஃப் வி. ஓ அப்படியா? ஓ அந்த குக்கிங் சொல்கிறீங்களா? நான் எந்த கேமாக நினச்சிக்கிட்டு எங்கள் பரத்தை காணோம். ஏன் ப்ரோ நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். வேணாம் ப்ரோ கம்முன்னு இருங்க. ஆ அப்போது கோவம் வந்தால் போகாதீங்க நம்மள்கிட்ட. ஐயோ அந்த இது மறந்து போச்சுப்பா எனக்கு, அந்த மந்திரம் மறந்து போச்சு. இன்னொரு தடவை சொல்லு. விட்காடியம் லியோ விகாடியம் லிவோசா லிவியோசா லிவியோசா இருக்கு காட்டுவாசி பறக்க விட்டுருங்களா? ஓஹோ எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப் நீங்கள் சாப்பிட்டீங்களா? டிசிஜி ஆ செபட்ரா நாங்கள் சாப்பிட்டோம் ப்ரோ. சாம்பார் சோறு அது குருளை கறந்து வறுவல், அப்புறம் வந்து அப்பளம் பொரிச்சேன், அப்புறம் சாப்பாடு, அப்புறம் துவையல். ஆஹா எவ்வளோ வகை! ஓஹோ இன்னைக்கு நிறைய தானப்பா டிஷ் பண்ணேன். இன்னைக்கு நிறைய டிஷ் நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அப்படிதான் சொல்லிக்கலாம். அட பாவி நல்லா இருந்துச்சு. ஜோக்கு ஜோக்கு நிஜமா நல்லா இருந்துச்சுப்பா. நீங்களா சாப்பிட்டீங்களா? அது எப்படி கொடுத்தா தானே சாப்பிடுவாங்க? சோறு தின்னுருப்பாங்கப்பா கம்முனீரு. சாப்பிட்டுருப்பாங்க சாப்பிட்டுருப்பாங்க. சோறு முக்கியம் இல்லையா? புரியா? ம் நிறைய பேர் அது சாப்பிட்றது இல்லையா? ஆ அனிதா கேண்டி அட ஆஸ்பினுஷன் ஏன் அப்படி உசுர வாங்குற? உன்னோட அக்கௌண்ட்லேயே வாங்க வேண்டியதுதானே. அண்ணா உங்களுக்கு ஹாரி பாட்டரில் பிடிச்ச மேல் கேரக்டர் அண்ட் ஃபீமேல் கேரக்டர் சொல்லுங்கோ. எனக்கு தெரியும் நீங்கள் எதை ஃபீமேல் கேரக்டர் சொல்லுவீங்கன்னு. அதான் நீயே கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் மறந்து போச்சாங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும் தெரியுமா? சைனா காரி ஒருத்தி. சைனா காரியாம்பா? அந்த பொண்ணு, அந்த பொண்ணு சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால தான் இது வரைக்கும் உனக்கு கொடுக்கல. மாடு தானே? கரெக்ட் கரெக்ட். மேஜிக்கல் கேமிங் நான் இப்போ கூட காட்டுவாசி மாற்றிட்டு வந்தால் கொடுக்கலான்னு நினச்சேன். அவர் வேணான்னு இருப்போம். அவரே வேணான்னு போது எதுக்கு நம்ம வேணா? கொடுங்க கொடுங்க. டேனியல் தமிழ் ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் வாங்க. வணக்கம் டேனியல் தமிழ். வணக்கம் வாங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச் வந்ததுக்கு ப்ரோ. உன்னை அப்போ அப்போ உண்மை அப்போ அப்போ வெளியில் எல்லாம் என் நேரம் அக்கா என்ன என்ன உருட்டுறாங்க பாருங்க. அண்ணா உண்மையை சொல்லிட்டான். என்ன உண்மையா சொன்ன? நீ நல்லா இல்லன்னு சொன்னியா? பிடிக்காது அதுக்குன்னு நானு ஃபுல்லா நான்வெஜா பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க போறது? எனக்கு அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் பிடிக்கும். உருளைக்கிழங்கு சாம்பார் எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆனா என்ன பீஸ் பெருசா இருந்துச்சு எனக்கு. அந்த குட்டி குட்டியா இருந்தா என்ன பண்ற? மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு. ஏய் என்னையா அந்த இதை வச்சு அது என்ன பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி? ஓ அப்படி கேக்குறியா? அப்படிதான் ஏன் கேக்குறேன். பாட்ச் ராஜா வாங்க வணக்கம். வரும்போதே பரா வேரி எம்மா வாட்சன். ஆஹா அப்ப எங்களுக்காக இங்க வரல, எம்மா வாட்சனுக்காக அவங்க தான் இருக்காங்க. பாட்ச் ராஜா அந்த அவங்க தான் விளாடுறாங்க பாருங்க. கண்ணை திறந்து வைத்து நன்றாக பார்க்கவும். ஹாய் ஆல் மாடா. மாட்ஸ் என்ன அண்ணி ஹோட்டலில் இருக்க மெனுவா தானே சொல்கிறீங்க? ஓ நான் செஞ்சது ஹோட்டல் மெனு மாதிரி இருக்குதா ப்ரோ? ரைட்டு ரைட்டு. புகழாதீங்க ரோஷன், புகழாதீங்க புகழாதீங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பேரு சோ தாய்லாந்து காரியா. சோ சோவா சிஹெச்ஓ சோ தாய்லாந்து காரியா. நடந்து வருது வண்டுக்கு எதிரா இப்படி இருக்கும் நண்டுப்பா. இப்ப நண்டு நண்டு நான் சொன்னது கரெக்ட். நண்டு நண்டு அவ்வளவு பெருசா இருக்கு. டேனியல் தமிழ் ப்ரோ ஹவ் யூ கேளுங்க கேளுங்க. என்னடா சப்பானி மாதிரி உட்காந்துக்கிச்சு மேல? ஏய் கொஞ்சம் தள்ளி நின்னுப்பா.
தூரமா நில்லுங்க, தூரமா நில்லுங்க. என்ன பாத்தீங்களா, அக்காவோட ரியல் ஃபேஸ் வருது. பி கேர்ஃபுல்லா, டைலர் ஃபீவர் கொல்ல போற மாதிரி. சரி, ஆர் யூ பிளேயிங் இன் பிசி? நோ, எங்கள்கிட்ட மொபைல் தான் இருக்கிறது. பிசி இல்ல ப்ரோ. டேனியல் அண்ணன் அம்மா அர்ச்சனை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட போறாரு. ஓ, பெட்ரு தானே இது? பெட்ரு, ஹாய், வாங்க வாங்க. ஐ லவ் அம்மா அர்ச்சன். பொண்ணு கேட்க போகணும் நெக்ஸ்ட் வீக். அவங்களுக்கு கல்யாணம் ஆகல ப்ரோ. ஆனா பாட்சராஜா ரெண்டாவது கல்யாணமா? பாட்சராஜாவுக்கு ரெண்டாவது கல்யாணமா கேக்குது? இமா வாட்சனை கல்யாணம் பண்ணிக்க போறாராம். மக்களே, உங்களுக்கு பிடிச்ச ஃபீமேல் கேரக்டர் அண்ட் மேல் கேரக்டர் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ரிமைனிங் ரெண்டு பேரும் இந்தியன் தான். ஓ, ஐ கேம் ஆஸ் அஸ் மனோஜ் ப்ரோ. மனோஜ் ப்ரோ உங்களை கூட்டு வந்தாரா? இல்லையா, அவர் கேட்டார் எப்படி நீங்க வந்தீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவருக்கே சொல்றாங்க, அவர் தான் கேட்டிருக்காரு. டேனியல் தமிழ். அப்படியா? ஏ, வந்துச்சியா கதா? ஓ, காக்கா பறக்குதுப்பா. ஓ, ஹாரி வந்து அந்த செட்ரிக்கு வார்ன் பண்ணணும்னு நினைச்சான். அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க, ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவரு இந்த டிராகனை பார்த்தாலே போய் அவர்கிட்ட தான் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் டாஸ்கே நம்மளுக்கு டிராகன் தான் அப்படின்னு சொல்லுவாரு. கதை வருதா பாப்போம். ஹோட்டல் மெனு இல்ல, அது ஹோட்டல்ல இருக்க டிஷ் பார்சல் வாங்கிட்டே வேற வேலை வெட்டி இல்ல. ஆக்கல தான் இருக்கு. இன்னும் பார்சல் எல்லாம் வாங்கிட்டல ப்ரோ, நம்புங்க. ஓ, இன்னும் இதுல ரெண்டு இந்த சீல் எடுத்தா தான் ஆ வரும் கதை. டிசிஜி ப்ரோ நீங்க சரியில்லை. டிசிஜி அண்ணி பாத்துக்கோங்க. அண்ணா காலேஜ் டைம் லெஜெண்டா இருப்பாரு போல. காலேஜ் டைம் லெஜெண்டா இருப்பாரா? எதுக்கு லெஜெண்ட்? எதுக்குன்னு தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ, படத்துல வந்தது கூட தப்பா? எனக்கு திரும்பி ஹாரி பாட்டர் பார்க்கணும்னு ஆசை. டைம் இல்லையா? சரி சரி, எல்லாருக்கும் ஆசையை தூண்டி விட்டோமா? உங்களுக்கும் இஸ்கு இஸ்கு என்று தான் கேட்கிறதா? ஏமி ஆர்மி, ஹாய் ப்ரோ, ஐ மிஸ்ட் பிஜிஎம் லைவ்யா. பரவாயில்ல, இந்த தடவை போடும்போது திரும்பி பாங்க. அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன மேல இருக்கு, எப்படி அடிக்கிறது இந்த சீல்ட? அரக்காக்கா இருக்கு. அப்படின்னா மாஸ்தமிழியவிங், ஹாய் ப்ரோ. எனக்கு ஹாரி பாட்டர்ல தெரிஞ்ச மூஞ்சு பேர் ஹாரி பாட்டர். ரான் வெஸ்லியா, அந்த ஹெர்மியோன் பேரே ஒன்றும் புரிய மாட்டேங்க. ஹெர்மியோன் கிரேஞ்சர். அவங்க ரெண்டு பேர் தான் பிடிக்குமா? ஓ, தெரியுமா? காக்கா பறக்குமா? இது தெரியுமா? தெரியாம போச்சா? காட்டுவாசி, இந்த கேம் முடிஞ்சிடலாமா இல்ல பாட்டும் இருக்குமா? இல்ல முடியாது ப்ரோ. இது முடியதுக்கு, ஏன்னா இந்த ஷீல்ட் எல்லாம் எடுக்கணும். ஒரு கதை வரணும்னா அந்த ஷீல்ட் எல்லாம் எடுத்து வைக்கணும். நிறைய இருக்கு எனக்கு, ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வாட்டி எடுத்து வச்சிடறேன். ரெண்டு மூணு லைவ் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே இல்ல. ஆமா ஆமா, வரும். இருக்கு வாய்ப்பு. ஆனா இது என்னப்பா, கம்ப்ளீட் ஆஃப் ஃபயர் ஸ்டோரியா? ஆ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? யா யா, அது செபெட்ரான். எனக்கு கல்யாணம் ஆயிட்டா? எப்போ? எனக்கே தெரியாம எனக்கு கல்யாணம் ஆயிட்டு. உங்களுக்கு தெரியாதா பாட்சராஜா? ஐயோ பாவம். எங்களை கூட கூப்பிட்டீங்களே ப்ரோ, இன்வைட் பண்ணீங்களா? கூட வந்தோம் ஒரு சவரில், ஒரு செயின் கூட எடுத்து போட்டோமே. அட பாவி, மறந்துட்டியா? நானே 15 மினிட்ஸ் கொட்டிக்கிட்டு வரேன். மன்னியாக்கா, இல்ல நான் மட்டும் இங்கதான் இருந்தீங்க நீங்க? இவ்வளவு நேரம் இல்லையா? இவங்க 53 மினிட்ஸ் போய் சாப்பிட்டு வராங்க. என்னையா இது? கேம் பிளே வித் கணேஷ், ஹாய். டின்னர் ஓவரா? முடிச்சாச்சு. நீங்களா முடிச்சிட்டீங்களா? குழந்தைங்களாம் இருக்காங்கப்பா. லெஜெண்டா, நீங்களே புரிஞ்சுக்கோங்க என்னன்னு. குழந்தைங்கலாம் எதுக்காங்கப்பா? லெஜெண்டா, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. லெஜெண்டா, முதல் லெஜெண்டா என்ன? வாட் இஸ் மீன் பை லெஜெண்ட்? எனக்கு தெரியாது ப்ரோ, சத்தியமா எனக்கு தெரியாது. நான் பேசுறீங்கன்னே புரியலையே. புரியல, எனக்கே புரியலையா? டம்பிள்டோர் ட்ரைலர் விட்டுட்டான் பாருங்க. அது ஒரிஜினல் இல்ல தான? ஒரிஜினல் இல்ல, இது ஒரு ஹாரி பாட்டர் ரீயூனியன் ஒன்னு போட்டுருந்தாங்க, அதுதான் ஒரிஜினல் ப்ரோ. ஒரிஜினல் இல்லையா பா? காட்டுவாசி பாரு, அது ஒரிஜினல் இல்ல ப்ரோ. எனக்கு அந்த மூணு பேரை தான் தெரியுமா? ஓ, நான் டைட்டிலே பார்க்கல. ஜஸ்டிஸி கம்ப்ளை. My phone was repaired bro. என்னாச்சு மாஸ்டர் மீட்டிங்? என்னாச்சு ப்ரோ?
வேற டைமண்ட் ரிங்கு கொடுத்தனே, அனுப்பிச்சு விடுங்க அனுப்பிச்சு விடுங்க அனுப்பிச்சு விடுங்க. மாட்சராஜா கல்யாணத்துக்குலாம் நம்ம போனோமா இல்லையா? நாங்க ஒரு செவன்ல ஒரு செயின் போட்டோம், நீங்களாம் என்னென்ன போட்டீங்கன்னு சொல்லுங்க. அவரோட குழந்தைக்கு பேர் வைக்கும் போதுலாம் நம்ம போய் ஒரு ரெண்டு செயின் போட்டோம். ஆமா, குழந்தைக்கு வேற ஒரு செயினும் அவரு கழுத்துல ஒரு செயினை வேற மாட்டி விட்டு வந்தோம். நீங்களாம் அவர் கல்யாணத்துக்கு வந்து என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. நபவே பண்றாரு எனக்கு அப்போ கல்யாண வயசு வந்து கல்யாண வயசு வந்தாச்சுடி. லவ் பண்ண யாரையாவது காட்டுவாசி காட்டுவாசி நீங்க காட்டுல இருக்க வேண்டிய ஆளு உங்களுக்கு எது கல்யாணம் அசலா வருது? அசலா வர இருக்கா அந்த பொண்ணாச்சும் மனிஷா கோயிலானு சொல்லுங்க, இல்லனா சொல்லாதீங்க. ஓ கல்யாணம் பண்ண பொண்ணு சொல்றீங்களா? தலைவரே உங்க ப்ரோ அவ்வளவு வயசாயிருச்சா ப்ரோ உங்களுக்கு? ஓ உன்ன சிம்பாலிக்கா பிளே பாய்னு சொல்றாராம் பா, தனுஷ் புடிச்சிட்டாரு பாயிண்ட. பிளே பாயா? பிளே பாய் பிளே பாய் இல்ல, பிளே பாய்னா என்னன்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறதான் ப்ரோ பிளே பாய், அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆமாயா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பொண்ணு கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லையா? அட சிம்பிளா சொல்லணும்னா அது பேர் என்ன இப்ப என்னமோ ஒண்ணு சொல்லிட்டு தெரியுதுங்களே. பெஸ்டியா? மோஸ்ட்லி பெஸ்டின்னு வச்சுக்கீங்களா? பிளே பாய் பிளே கேர்ள் எல்லாமே தான். ஏன் பொண்ணுங்களை மட்டும் விட்டு வைக்கிறீங்க? பிளே கேர்ள் இருக்காங்க இருக்காங்கயா? இருக்காங்க, நிறைய இருக்காங்க. மல்டிப்ளேயர் ப்ரோ மல்டிப்ளேயர். எங்க காலேஜ்ல இருந்தாங்கயா? குழந்தை வேற இருக்கா? ஆமா தெரியாதா? தெரியாதா? ரெண்டு குழந்தை தானே ப்ரோ? அடக்காடவே பாத்தியா சைடு கேப்ல டொக்கு ப்ரோ அவர் காரே கொடுத்தாராம். நாங்களே பரவாயில்ல போல இருக்கிறது. ஐயா நான் என்னோட முடியெல்லாம் வச்சுட்டேன், அவர் குழந்தைக்கு மொட்டை போட்டாங்க. மொட்டை போட்டாங்களா? ஜேஜிஆர் சுப்ரீம் கேமர் ஹாய் ப்ரோ, வாங்க வணக்கம் ப்ரோ. டுமாரோ இஸ் மை பர்த்டே அண்ட் மை நேம் இஸ் ஜெய் கணேஷ், கேன் யூ விஷ் மீ? ஆ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். சொன்னேன் ஒரு பொண்ணை ஏமாத்தணும் சம்பாதிச்சு கழுத்தறுக்கணும் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்ல ப்ரோ. சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுறது அவ்வளவுதான் ப்ரோ. அந்த அளவுக்கு மேலாம் நம்ம லிமிட் எல்லாம் தாண்ட மாட்டோம். 15th பர்த்டே வாப்பா, அவர் பேரு ஜெய் கணேஷ், விஷ் பண்ணுங்க எல்லாரும். ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். ஹாப்பி பர்த்டே ப்ரோ, நாளைக்கு கண்டிப்பா வாங்க, விஷ் பண்ணிடுவோம் சரியா? மறந்துடாதீங்க. அவர் பிஸியா இருப்பாரியா? அப்படியா? ஆமா கேக்கு பிறந்தநாள் இதுல ஓவர் பிஸில இருக்கு. வெளியில எல்லாம் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணனும், நிறைய இருக்கும்ல. ஓகே ஓகே. ராஜ்குமார் ஹாய் ப்ரோ, ஹாய். ப்ளே எனி மல்டிப்ளேயர் கேம்ஸ்? ஈவினிங் தான விளையாண்டோம். மல்டிப்ளேயர் போடும்போது வரவே வராதீங்க. புதுசு பா இவங்க ராஜ்குமார். அப்படியா ப்ரோ? ஓகே ப்ரோ. புதுசு அது தெரியாது. வாங்க ப்ரோ வாங்க. என்னப்பா நம்ம காட்டுவாசிட்ட பேசுற மாதிரி பேசி போட்டா? அப்படியா? நான் அவர்தான் ஏன் கேட்டான்னு நினைச்சேன். குட் லக். ஹாய் ப்ரோ ராஜ்குமார். ஹாய் ப்ரோ, வணக்கம். வாங்க எல்லாரும், வெல்கம். மல்டிப்ளேயர் போடுவோம் ப்ரோ, பாருங்க. கண்டிப்பா போடுவோம். மல்டிப்ளேயர் வந்து 7 போட்டு நாளைக்கு ரெண்டு மல்டிப்ளேயர் இருக்கும் ப்ரோ. 4 to 6 7:30 to 9:30 வரையும் இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மல்டிப்ளேயர் போடு. பெருமாணி கண்டிப்பா செத்து போயிரும் நினைக்கிறேன். போற பக்கம் பார்த்தா அப்படி தான் இருக்கு. இந்த பாக்ஸ் தூக்கு. பாக்ஸ் அது மண்டையில தான் விழுந்துட்டு. ஏ பைத்தியக்காரி போவாங்க சாவாது. ஓடா தள்ளி வாணா, பாக்ஸ் கிட்டே போய் நிக்கிது பைத்தியக்காரி போவாங்க. ஓ விழுந்துகிட்டே இருக்க, நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நான் தூக்கி தூக்கிட்டு வர்றது. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? அட பாவியே காட்டுவாசியே, அட பாவியே, யாயா இப்படி பண்ற? அன்னி நைட் 12 லைவ் போடுங்க, விஷ் பண்ணலாம். டொக்கு ப்ரோ தூங்கலாமே தானே?
குட் லக். யார் ப்ரோ நீங்க? குட் லக் மாஸ் தமிழ் கேமிங் ஃப்ரெண்டாக்கா? ஓ அப்படியா, வாங்க வாங்க ப்ரோ, வெல்கம், வாங்க வாங்க. அவர் ஃபோன் வேற ரிப்பேர்னு சொன்னாரு எனக்கு. நாளைக்கு பத்தாவது பர்த்டே. அப்பா ஒரு சீல் எடுத்துட்டாங்க. பத்தாவது பர்த்டேனா எனக்கு தெரிஞ்சு 50 நினைக்கிறேன். பிளே கேர்ளுக்கும் வித்யா சிஸுக்கும் எங்கேயோ இருக்கு. நாளைக்கு ஒரு ஒரு பாட்டு பொண்ணு பாடிடலாம். நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நாய் போய் ரவுண்டு 2 போயிட்டு வரணும். நாய்க்கு ரவுண்டு கூப்பிட்டுறீங்களா? ஓகே ஓகே, பை பை. நல்லது நல்லது. சசி ப்ரோ மனசு கலி சிரிப்பு பத்தியா? வந்தாரு மாஸ்டர் கேமிங் என்ன ப்ரோ அது? சொல்லவே இல்ல முடிக்கிறீங்க. நானும் உங்களை நல்ல நல்ல பையன் நினைச்சேன். ஆமாப்பா, நீங்க இந்த பரத், அப்புறம் அவர் பேர் என்ன, அந்த காட்டுவாசி அந்த மாதிரிலாம் இல்லாம வேற. காட்டுவாசி வந்து அமையாது அவருக்கு, நினைஞ்சாலும் முடியாது. வாய்ப்புள்ள ராஜா தான் அவருக்கு. போங்க போங்க, பிரியாணி தானே, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. காட்டுவாசி காட்டுல இருக்க வேண்டியதான். வாட்ட பாருங்க ப்ரோ, சின்ன பசங்க எல்லாரும் யாரோ இந்த கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லி கெடுத்து. ப்ரோ குட் லக்னு ஒரு உங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. உண்மையா? தமிழ் கேமிங் இல்ல, உங்களை வச்சு விளையாடுறாங்க. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க ப்ரோ. மாஸ் தமிழ் கேமிங் என்னன்னு பாருங்க. ஜெனிஃபர் செல்லம், ஹாய். ஜெனிஃபர் செல்லம், ஹாய் ப்ரோன்சிஸ், ஹாய். நீங்க ப்ரோவா சிஸா? ஜெனிஃபர்னு போட்டிருக்கீங்க, செல்லம்னு என்னையா இப்படி ஜெனிஃபர்னு போட்டு நீங்க ப்ரோவா சிஸான்னு கேட்கலாம். ஏன்னா சில பேர் அப்படிதான் வருவாங்க. ஆமா, ஏன்னா மோஸ்ட்லி கேர்ள் பேர் வச்சுட்டு தான் பசங்க வராங்க, அதனாலதான் கேக்குறோம். நீங்க ப்ரோவா சிஸான்னு மட்டும் சொல்லுங்க. அவர நேம என்ன? காட்டு வாசியா? என்னோட நேம ராகவா? இல்ல இல்ல, தெரியாம உள்ள வந்துட்டாங்களோ. ஐயோ போச்சா, ஒருவேளை உருட்டா இருக்குமோ. ரோஷன் எனக்கு தெரியல, யாரையா பேரை வச்சு மாத்தி விளாண்டுட்டு இருக்கீங்களா? ஏதோ பண்ணுங்க. ஃபாரஸ்ட் கேமு ஜெண்டுகள் தான் செட் ஆவேன் ப்ரோன்சிஸ். ஃபாரஸ்ட் கேம்ல ஜெண்டுகள் தான் செட் ஆகுங்க ப்ரோன்சிஸா? எனக்கு புரியல, உனக்கு புரியுதா? எனக்கு உண்மையா புரியல. சிஸ்தா சிஸ்டர், சிஸ்டரா? ஹாய் சிஸ்டர், வாங்க வணக்கம் வணக்கம். ஓகே ஓகே. சாட் ஃபுல்லாக ஜெனிஃபர்னு இருக்கேன். என்னது ஜெனிஃபர்னு இருக்கு? இல்லையே, எங்க இருக்கு? என்ன வளரா? இல்லையே பரத்து, வளராத பரத்து. பரத்து கொஞ்ச நேரம் வேணாம். பரத்து வேணாம், உள்ள வந்திருக்காங்க, துரத்தி விட்டுறோம். ஏற்கனவே அசாம் நான் இருக்குல்ல. ஐ டோன்ட் ஹேவ் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்புறம் உங்களை தானே கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ப்ரோ சொல்றாங்க. சிங்கிளா? சரி சரி. அந்த குட் லக்னு ஒரு பேர் வந்திருக்கு பாருங்க, அவங்க தான் சொன்னாங்க. செக் பண்ணுங்க. என்னைய ஞாபகம் இருக்கா? உங்க மேரேஜ்ல ஆடி காரு, தங்கலா அண்ட் டைமண்ட் ரிங் gift தந்தனே. யாருக்கு? யார் 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 யாருக்கு ப்ரோ? ஆமா ப்ரோ, ஒரு ஆட்டக்காரன் ஆடிட்டு இருந்தான். அது நீங்க தானா? ஆடி கார்லாம் இல்ல, ஆடிட்டு தான் இருந்தான்.
ப்ரோ எப்படி நீங்க விஷ் பண்ண கிளிப் டவுன்லோட் பண்ணனும்னா ஸ்டேட்டஸ் போட போறோம். புரியல என்னது ப்ரோ? இப்படி இப்படி நீங்க விஷ் பண்ண கிளிப்ப டவுன்லோட் பண்ணனும்னா ஓ ஸ்டேட்டஸ் போட போறீங்களா? அப்ப ஓகே ப்ரோ, உங்க விருப்பம் ப்ரோ. அக்கா சொந்த கதைய அக்கா சொன்னதா கேட்டியா? பரத்து என்ன எப்படி வளர்றாருன்னு சொன்னாங்க. வளர்றாருன்னு என்ன சொன்ன? அப்படியே காட்டுவாசி கொளுத்தி போடாத சிசு. இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு மார்க்கமா ஒரு மார்க்கமா இருக்கு. மார்க்கமா இல்ல இருக்கு. அது எப்போ என்னையா நடக்கும்? என்னமோ இருக்குது ப்ரோ. ஓடு 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 ஓடு. ஆஹா நெருப்பு பா, நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதுரா எரியுதுரா எரியுது. தீ ஓடி வந்துட்டேன். எங்க அவங்க ரெண்டு பேரும் காணோம்? தனியா நினைச்சாதான் வருவாங்க. ஓ வந்துட்டாங்கப்பா, வந்துட்டாங்க வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சீல் இருக்கு, அதை எடுத்தா மட்டும் தான் முடியும். ஃபேக் ஐடியா? சரி ஓகே ஓகே, பரவாயில்ல. அது வந்துட்டு போய் போட்டு. ஆமா ஜெனிஃபர் சிஸ் இங்க இருக்கிறவங்க கூட வேணாம். ஆஸ்மினிஷன் ஒரு நாள் நீதான் அதோ எனக்கு தெரிஞ்சு. அப்போ அந்த ஜெனிஃபர் ஒரிஜினல் அக்கௌண்ட்ல வரும் பாருங்க. இப்போ யாரு ஹாய் சொல்றாங்களோ அவங்க தான் ஜெனிஃபர். ஆஸ்மினிஷன் தான் ஹாய் சொல்றோம். எதுக்கு இந்த தேவையில்லாத வேற? நீ சொன்ன பரத் ப்ரோ சொன்னாரு ஹாய்னு யாரு இந்த சாட் பண்றவங்க அவங்க தான். அதே மாதிரி கரெக்டா ஹாய் போடுறிய ப்ரோ. ஜேஜிஆர் சுப்ரீம் கேமர். பட் எனக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. பரத் ப்ரோட்ட கேருங்க ப்ரோ எப்படி டவுன்லோட் பண்ணணும். அதான் என்னமோ கேட்டாருல்ல. ராஜ்குமார் குட் லக். குட் லக். ஹாய் 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 ஹாய். என்னாச்சு? குட் லக் நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க, நாங்க ஆஸ்மினிஷன தான் கேட்டோம். சத்தியமா அது நான் இல்ல. ஓகே ஓகே, அப்படிதான் அக்கவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. இந்த பரத் சொல்றதுனால தான் பா எல்லாரும் ஓடுறாங்க. ப்ரோ பரத் ப்ரோ ஃபேக்கா இருந்தாலும் பரவால. ஆமா ஃபேக்கா இருந்தாலும் பரவால, பரத் கம்முனே இருப்பார். நீ கம்முனே இருந்தாலே போதும். ஆமா நீ ப்ரோ ஃபேக் ஐடி இல்லை, டிபி இல்லை, ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஆமாம் ஆமாம். குட் லக். நீங்கள் தமிழ் தானே சிஸ் உங்க பேர் என்ன சிஸ் சொல்லுங்க? சிஸ்ன்னு சொன்னீங்க இவங்களா? என்ன படிக்கிறீங்க? ஐயோ ஜெனிஃபர் தான் அப்பா சிஸ்ன்னு சொன்னாங்க. குட் லக் நீங்கள் சிஸ்ஸா ப்ரோவா? ஏ அவங்க தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க ஐயா. ஆமா சிஸ் தான் அப்போ. சிஸ் தான் என்னையா நீ? உங்க பேரு அப்ப மாஸ் தமிழ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னீங்களே அவர் யாரு? அவர் தான் குட் லக். ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அட இருப்பா மாஸ் தமிழ் கேப்பா அப்படி யாருன்னே தெரியலன்னு சொல்றீங்க பார். ஹூ ஆர் யூ கேக்குறாரு அவரு. அதனாலதான் எனக்கே குழப்பமா இருக்கு. ஏன் ப்ரோ அவங்க குட் லக்னு சொல்லிட்டு ஏன் ஹூ ஆர் யூ கேக்குறீங்க? அவங்க பேர் குட் லக், ஹூ ஆர் யூ கேக்குறீங்க? ஒருவேளை நீங்க இல்ல ப்ரோ, வேற யாரா இருக்குமோ? உங்களை உங்களை வச்சு விளையாடுறாங்களா? யார் யார் சொல்லுங்க. என்னது எஸ் ஐ அம் நியூ சப்ஸ்கிரைபர் ஸ்கோரிங் யூடியூப் தென் வாட்சிங் சூப்பர் பாத்தீங்களா? அப்படி சொல்லுங்க. எதிர பாத்தீங்களா? ஆஹா குட் லக் அவாரி ஆரம் சாரி. அவர் என்ன ஒரு ஐவாலி தனம் சிசுக்கு. தனுஷ் ப்ரோ மூச். இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. தெரியல இந்த லைவை விட்டு இந்த விஷயம் எங்கேயும் போகக்கூடாது. புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருக்கும். ஓகே இந்த மாதிரி எல்லாரும் சீக்கிரட்டை பத்திரமா வச்சுக்கிங்களா? எல்லாருக்கும் ஒரு டீ காஃபி பார்சல். நீங்கள் கேமாக விளையாடுங்க ப்ரோ. ஆன்சர்ஸ் ஓகே ஓகே ப்ரோ. நானே வழி தெரியாமல் வளைஞ்சிக்கிட்டு இருக்கேன். மூணு பேர் தான் இருக்காங்க.
இந்த கல் எனக்கு தேவைப்படாது. இப்படி போகலாமா? போக முடியல, கல்லை யூஸ் பண்ணிட்டேன். ஓடு ஓடு, திரும்பி ஓடு, நிற்காம ஓடு. ஆஹா, துப்புதுரா, துப்பி விட்டு வச்சுரா பைத்தியம். அடங்க, ஒரே இருட்டா இருக்குதுரா யமாடி. நான் டுடே டீச்சிங் லைவ் கண்டிப்பாக நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். டுடே இது வித்யாசிஸ் மேலே ஆணையா ப்ரோ? நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அது வேற விஷயம். படிக்கணுமே படிக்கணுமே ப்ரோ. அவங்க படிக்க மாட்டாங்களே, படிச்சாங்கன்னா ஓகே. அதனால படிக்க மாட்டாங்க. ஹாய் சுஜனேஷ், வாங்க. வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப. ரீடிங் பார்ட் 2, தம்ப் நைல் ஃபார் திஸ். ரீடிங் பார்ட் 2, தம்ப் நைல் ஃபார் திஸ். இதுக்கு இதுக்கு பார்ட் 2 க்கு அனுப்பி விடுங்க ப்ரோ. வித்யாசிசன் மன்னியாசிஸ் மேல எதுக்கு மன்னியாசிஸ் பிடிக்கிறீங்க? ஐயோ பாவம், அவங்க சாப்பிட்டு எப்படியும் லைவ் முடிஞ்சுதான் வருவாங்க. ஆமா, லைவ் முடிக்கும் போது அவங்க லைவ்லாம் பார்க்க மாட்டாங்க, டைம் தான் பார்ப்பாங்க. ஒரு டைம் வந்துருச்சா இருக்காங்க. இல்ல, நான் மன்னியாசிஸ் சொல்லையா, காட்டுவாசி நார்மலாசிஸ் அப்படின்னு சொன்னேன். எப்படியா போறது? போ போ போ, இத வழி இருக்கப்பா. இந்த பாக்ஸ் எடுக்கணுமா? இருக்க முடியலையா? அண்ணி இவரு கம்ப்ளைண்ட் பண்ணா டிஜி என்ன பண்ணுவாங்க? கலாய்ச்சி விடுவாங்க அப்படிதானே? முதல்ல அவர் ஒரே ஒரு மெசேஜ் போட்டு போயிடுவாரியா ப்ரோ? ஒரு மெசேஜ் போட்டாலும் அவங்க படிக்க மாட்டாங்க, ரெண்டு மூணு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அது வரையும் உங்களுக்கு பொறுமை இருக்குமா? பொறுமெல்லாம் கிடையாது, பொறுமெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இங்கேயே இருக்க மாட்டீங்க, ஓடிடுறீங்க. அங்க போய் எங்க இருப்பீங்க? ஃபர்ஸ்ட் கேட்பாங்க அது என்ன ஏதுன்னு, ரெண்டாவது ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அதெல்லாம் படிக்க காப்பாத்துங்களா? ஐயோ சுத்தி வளைச்சிருச்சு, ரொம்ப வேகமா ஓடி எடுத்து அந்த மரத்து மேல ஏறிடு. இங்கேயே லேட்டா வராங்க, மரத்து மேலாம் ஏற முடியாது, ரொம்ப கஷ்டம். இன்னும் எவ்வளோ லேட்டாக வராங்க, சுங்கி சுங்கி மாதிரி வராங்கங்களா? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கப்பா. அது என்ன சமாளி ஃபேஷனுக்கு காட்டுவாசி சொல்கிறீங்க? அப்படியா சொன்னேன்? காட்டு காட்டுவாசியா? ராஜ்குமார் மல்டிப்ளேயர் கேம்ஸ் பிளேயிங் டைம் ப்ரோ, விச் கேம்ஸா? நாளைக்கு 4 to 6 வரையும் ஒரு லைவ் இருக்கும், 7:30 to 9:30 வரையும் ஒரு லைவ் இருக்கும். நாளைக்கு 2 மல்டிப்ளேயர் இருக்கும் ப்ரோ. நாங்கள் வந்து ரிமைண்டர் செட் பண்ணிடுவோம், காலையில் என்ன ஈவினிங் என்ன லைவ் போடுறோமோ அதை நாங்கள் மார்னிங்கே செட் பண்ணிடுவோம். நைட்டு போடுறத வந்து போஸ்ட் போட்டுருவோம், கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுருவோம். ஆமாம் ப்ரோ, ஓகேவா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரோ. நாளைக்கு 2 மல்டிப்ளேயர் இருக்கும் ப்ரோ. ஆமாம், 2 மல்டிப்ளேயர். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட்டு மட்டும் ஸ்டோரி கேம். ஆமாம், ஸ்டோரி கேம் இல்லை, ஹாரர் கேம் தான் போடுவோம். பெட்ரான் ஹாய் ப்ரோ, வாங்க. குட் லக், மை நேம் ஆத்யா. ஆத்யாவா? ஆத்யாவா கரெக்டாக படிக்கிறேன்னு தெரியலையே. ஆத்யாவா? ஹாய் ஆத்யா, ஐயோ கரெக்டாக படிக்கிறேன்னு தெரியலையே. ராஜ்குமார் ப்ரோ, நீங்கள் தமிழ்ல தமிழா? ஆமாம் ப்ரோ, தமிழில் தமிழ் தானே கேட்குறாங்க. என்னையா இது? ஏய்யா, நீங்கள் எங்கேயா இருக்கீங்க? அவர் இங்கிலீஷில் கேட்குறாரு, புரியுது. ஆமாம், அதான் சிம்பிள் இங்கிலீஷில் கேட்குற. மல்டிப்ளேயர் கேம்ஸ் பிளேயிங் டைம் ப்ரோ, இங்கிலீஷில் தான் கேட்டாரா? மனசு கல்வி கேட்டதான் கேட்டாரு, நம்ம தான் மொக்கம் வாங்கிட்டோம். இல்லையா, நம்ம இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு தமிழ் மாதிரியா இருக்கா? ஒரே ஈஸியா இருக்குப்பா படிக்கிறதுக்கு, அவ்வளோ ஈஸியா இருக்கே இங்கிலீஷ். இந்த மாதிரி மெசேஜ் போடுங்கப்பா படிக்கிற மாதிரி. ஓபன் ஆச்சா இல்லையா? புதுசா யாராவது இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு தெரியும். ஆமா,
என்ன கிடைக்கணும் தெரியணுமா, பத்து பேர் ஷேர் பண்ணு, பண்ணா தெரியும், பண்ணலன்னா தெரியாது, தெரியும்னா பத்து பேர் பண்ணுங்க. இல்லை எனக்கு தெரியும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்போ 20 பேர் பண்ணுங்க. ஆஹா, ஆ கரெக்டாக பண்ணிட்டேன்யா. ப்ரோவா என்ன பண்ணீங்க இன்னைக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக பேசுறாரு. இன்னைக்கு இல்லை என்னைக்குமே அப்படிதான் பேசுவாரு. நான் இப்போ பேச விடுறது இல்லை, ஏன்னா நானே கத்து கத்து கத்துன்னு கமெண்ட்ல ஃபுல்லா கத்துறதுனால அங்கே யாரும் பேசுறது இல்லை. அதான் வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தான் கவனிக்கிறியா பரத்னி? ஐயோ பாவம். மை ஏஜ் 20. ஏஜ் 20யா? உங்கள்கிட்ட யார் கேட்டது ஏஜ்? யார் பார்க்குற வேலை இது? நீங்கள் கண்டுபிடிக்கிறேன். பரத் சிஸ்ஸு கேட்டாரு. ஷேர் பண்ணிட்டேன், ஒன்றும் கிடைக்காது நண்பர்களே. தெரிஞ்சாக்காது தான். ஏ என்னையா, யார் ஷேர் பண்ணா? பார்த்து ஏன் உசுர வாங்க. ஏ ஓபன் ஆயிருச்சா கதை? ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணா யூடியூப் போனஸ் தராங்க. பிரான்ஸா அனுப்பிடுங்க, பொருளைய கலப்பி விடுங்க, கலப்பி விடுங்க. ஏ என்னையா நீ, உண்மையா? தான் சரி விடுங்க பரத்து, அதை விட்டு தள்ளுங்க. ஆமா, நண்பர்களே பறக்கறதுதான் கடிச்சு வச்சிரு போதுடா, கரெக்டா போறாரு. இந்த டைலர் ஃபீவர ஹைடு போடுங்க, ஷேர் பண்ண கூடாதுன்னு சொல்றான். ஆமா நானும் கேட்டேன், நான் ஷேர் பண்ணிட்டேன் ஒருத்தருக்கு, அவன் கொஞ்சம் ஓவரா கதைப்பான். ஓகே ஓகே, நான் ராக் தமிழ் ப்ரோ, நான் ஸ்டேட்டஸா போட்டுட்டேன். இனி கிஃப்ட் ஃபார் மீ ராக் தமிழ் ஸ்டேட்டஸே போட்டுட்டீங்களா? வேற லெவல் ப்ரோ. வரும் ப்ரோ கிஃப்ட், வரும் 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 வரும், வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வரும். தலையரே இப்பதான் தொடப்பமே கிடைக்குது. ஆமா ஆமா ப்ரோ, இப்பதான் தொடப்பமே கிடைக்குது. காட்டுக்குள்ள போனா ரொம்ப கஷ்டம், மேல பறக்க முடியாது. எல்லாமே உண்டு. ஐயோ முழுகிடும் போல இருக்குதே, அவ்வளவு வேகமா வருதுப்பா. தெரியுது
ஐயா ஹெல்த் போகுது. ஐயோ பாறையில மோதிராத மோதிராத. ஏ இரியா உயிர் போய் உயிர். அது என்னடா வளைய வளையமா இருக்கு, அதுல என்னது? அது ஸ்பீடு ஆகும்பா. ஓஹோ நான் கூட சோறு போல இருக்கு. அது சோறா? அத அப்படி சொல்லல, நான் என்ன சொல்றது, ஹெல்த் போயிச்சு, ஃபுட் ஃபுட்னு நினைச்சேன். செத்து போயிட்டேன்னா? செத்துட்டியாடா, இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தா இப்போ பாதையில இருந்து வரும்னு நினைக்கிறேன். டிராகன் ராஜா கேம் ப்ரோவா? அதுவா? நான் பார்க்கவே இல்லை. அது நல்லாதான்னு சொல்றீங்களே எல்லாரும். பரவாயில்ல பரவாயில்ல. ஐயோ ஏ பரவாயில்லையா? பரவாயில்லையா? ஆமா சரி. நான் உங்க பின்னாடி பறந்து வந்துட்டு இருக்கேன் பாருங்க. தனுஷ் ப்ரோ நீங்க டிராகன் சொல்றீங்க. பார்க்காத பார்க்காத. ஐயோ ஐயோ பார்க்காதையா? சிஸ் குட் லக் மேல. அட பரத்தே உடு பரத்து உடு உடு உடு. மை ஃபேவரட் கேம் ஸ்டம்பிள் கைஸா? ஓகே ஓகே, ஸ்டம்பிள் கைஸும் போடுவோம். அப்பயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சிவா வணக்கம், வாங்க. ஆஹா ஆஹா இரிய போட்டான்டா. விளையாடுற ட்ரீஸ் விளையாடுறது டிசிஜி அண்ணன். அண்ணனே ரிலாக்ஸா விளையாடுறாரு. டிசிஜி அண்ணன் பயமூர்த்தி அவர் அவுட் ஆகிடும். கண்ட்ரோல் வித்தியா கண்ட்ரோல் செபட்ரான் எழுதி வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். என் கமெண்ட்டை கொஞ்சம் படிங்க பரத்து. இது வம்சம் வந்துட்டேன் வந்துட்டேன். ஐயோ கீழே குனிக்கணுமா? சிஸ் விட்லாக் மேலே டவுட் தான். அவசர அவசரத்தில் ஸ்டம்பிள் கைஸில் ஒரு மொக்க பிக்க வச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. சரி விடியா விடியா. யார்? பரத்து. ப்ரோ உடுங்க ப்ரோ. பரத்து உடு பரத்து. நமக்கு நீங்க எல்லாம் பண்றதுனாலே தெரிய மாட்டேங்குது. மொத்தம் இருந்துட்டு போட்டோம். நமக்கு அந்த பேக் கமெண்ட் வராம இருந்தா போதும் ப்ரோ. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பண்ண எடுத்துட்டு போயிடலாம். விட்டுருங்க. வெல்சன் ஹாய் ப்ரோ, வாங்க. வணக்கம் வணக்கம். நான் ஷேர் பண்ணிட்டேன் கிஃப்ட். எங்க ஷேர் பண்ணிட்டீங்களா? வந்துடும் வந்துடும். நீங்க உண்மையாவே ஷேர் பண்ணீங்க கண்டிப்பா. அவங்க முதல்ல நம்மளுக்கு சப் பண்ணாதான் வரும் ப்ரோ. ஷேர் பண்றது முக்கியம் இல்ல. பயப்படாதீங்க நண்பர்களே. அக்காக்கு ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இருக்காதா? ஏதாவது புது ஐடியில வந்தா ஃபேக் ஐடின்னு சொல்லாதீங்க. உண்மையா? ஆமா உண்மையாவே ஃபேக் வந்துட்டயா? கண்டுக்க வேணாம், லைஃப் ஸ்பாயில் பண்ண. ஆமா அதுக்குள்ள ஃபோக்கஸ் ஆயிடும். அதனால அதை விட்டுருங்க சரியா? தனுஷ் போட்டுறீங்க. என்ன பண்றது ப்ரோ? அப்பாடி இப்ப மாநாடு வண்டி ஓட்டுற. ஆனா இது அடுத்த மிஷினுக்கு போகணும்னா இன்னும் அதே மாதிரி ரெண்டு ஷீல்ட் இருக்கணும். ஐயோ அம்மாடியே இது வேறையா? திரும்பி அந்த ரேஸ் தான் போய் ஆகணும். ஏன்னா அந்த ஷீல்ட் எடுக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் அந்த ரேஸ். ரொம்ப கஷ்டம். டூ பீப்புள் ஷேர் பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் ஓவரா கதைப்பாங்க. அதுல ஒருத்தன் ரொம்ப ஓவரா கதைப்பான். ஓவரா பேசுறவங்க அனுப்புறீங்க யாரு? பயன்பாடு ஸ்பேம் பண்ணால் மட்டும்தான் டைம் அவுட்னா இங்கே எல்லாருக்கும் டைம் அவுட் போடுறாங்க. டைம் அவுட் போட்டால் விளாடுறாங்க. என்ன சொல்கிறது,
இல்ல பரத், இனிமே வந்து அதிகமா டைம் அவுட் போட மாட்டாங்க, ஹைடு கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி அந்த தப்பான வார்த்தையில பேசுறவங்களுக்கும் ஃபுல்லா ஸ்பாம் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கும் வேணா டைம் அவுட், ஓகேவா? அதாவது சேனல பத்தி தப்பா பேசுறவங்களுக்கும் இந்த ட்ரைலர் ஃபீவர் மாதிரி ஆட்கள் பேசினா கண்டிப்பா அந்த மாதிரி ஆளுக்கும் கொடுக்கப்படும். இனிமே டைம் அவுட் கிடையாது, மாடரேட்ஸ்க்கெல்லாம் புரிஞ்சுதா? சேனல பத்தி தப்பா பேசினா பாருங்க அந்த பரத்துக்குள்ள எப்படி ஃபீல் பண்ணுது, விட்டு அழுதுரும் போல இருக்கே. சரியா, அதனால இனிமே ஏதாவது ஒரு ஐடியா. பரத் பேச மாட்டாரு, அந்த காட்டுவாசி கண்டிப்பா பேசுவாரு, பேசினாதான் போட்டு விட்டுருங்க. புதுசா ஏதாவது ஐடி வந்தா கூட தயவு செஞ்சு பேக்குன்னு சொல்லாத பரத்து, முக்கியமா உனக்கு. அதான் நீங்க போன அப்படியே வரட்டும், ஏன்னா எத்தனை நாளைக்கு நடிப்பாங்க போ, வந்தா கூட ஒரு நாள் நடிப்பாங்க, மூணு நாள் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க அவங்களை, சோ அதனால விட்டுருங்க. சரியா, இருங்க வர ஒரு நிமிஷம். வில்சன் ப்ரோ, யூ சி வலிமை ஆர் பீஸ்ட் வில்சன். ஏன் இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இழுத்துட்டு இருக்கீங்க? ரெண்டுமே என்ன பார்க்கல, வலிமையா பீஸ்டா? இப்போ படமே என்ன வரலையே ப்ரோ சொல்றீங்க. நித்யா ஹாய் ஹாய், வாங்க வணக்கம். வாங்க ப்ரோ, நான் சொன்னது தப்பே இல்ல, ட்ரைலர் கரெக்ட். நீங்க கஷ்டப்பட்டு கேம் லைவ் போடுறீங்க, அதான் இந்த மாதிரி டாபிக் வந்தா லைவ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் போடுறோம். ஆமா கரெக்ட், மனோஜ் காலி சொல்றது கரெக்ட், ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும் இனிமே, ஓகேவா? பரத் சிஸ், உங்க வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கு, எதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனால தானே, இல்லைன்னா கன்றாவியா கர கரன் இருக்குன்னு அதானே. குட் லக், ஐ எம் டிஸ்கார்ட் ஜாயின், ஜாயின் பண்ணீங்களா? ஓகே ப்ரோ, டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே ப்ரோ, பரத் கேட்டியா? கேட்டியா பரத், தேங்க் யூ சோ மச், குட் லக், நன்றிகள் பல கோடி. டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் நீ ஏதாவது சொன்ன டைம் அவுட்டு அண்ணா, நீ ஏதாவது சொன்ன டைம் அவுட்டா? அதுக்கப்புறம் புரியல, ஏதாவது சொன்ன டைம் அவுட்டா? என்னது புரியல எனக்கு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, நம்ம சேனல் பத்தி இப்போ தப்பா ஏதாவது பேசினா, இல்ல உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசினா, ஆமா அந்த மாதிரி தப்பா பேசினா உங்களுக்கு அது ஹர்ட், டைம் அவுட் போடுங்க, டைம் அவுட் போடுங்க. பேட் கமாண்ட், பேட் லெட்டர் அந்த மாதிரி வந்துச்சுனா, கமாண்ட்ல வரவங்க அப்புறம் இந்த ஸ்பாம் ஒரு இது வருதே, இப்போ ஏதோ சொன்னீங்களே ஒண்ணு, இது போடுது பாட்ஸ் வந்து, அது அது நம்மளே பண்ணிக்கலாம், அதுக்கு ஹைடு போடுங்க. நான் போடலனாலும் நீங்க ஹைடு போட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான் ப்ரோ. இனிமே டைம் அவுட் வந்து அடிக்கடி வேண்டாம், பாவம் எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏய் அன்னைக்கு தான் நான் பார்த்த அந்த ட்ரைலர் ஃபீவர் வந்து, பாரியா இப்போதானே சொன்னங்க பார், இப்போதானே சொன்னாய்ஸ் 100, அதையா வந்திருக்காங்க ஐஸ் 100 போய் தொலைங்க. ஐஸ் 100 ன்னு போட்டா 100 போடுவாங்கயா? பட் டக்கு ப்ரோ போட்டாரு ஹைடு, நானும் போட்டேன். ஐயோ போ பாய்சன், ஹாய் ப்ரோ, வாங்க வணக்கம். என்னையா இந்த மரகத நாணயம் வந்துகிட்டு இருக்கு, மரகத நாணயம், வாங்க மரகத நாணயம். எப்பா நம்ம பாய்சனே வந்துட்டாருப்பா, வாங்க பாய்சன், வணக்கம் வணக்கம். வலிமை அபிஸ் இல்லை ப்ரோ, மூவி இன்னும் ரிலீஸ் ஆகலையா? மூவி ரிலீஸ் ஆனதுதான் பார்ப்போம். டிசிஜி பெர்மிஷன் கொடுத்தாதான் டைம் அவுட் போடணும, ஸ்பேமுக்கெல்லாம் ஒன் டைம் வார்னிங் கொடுத்துட்டு செகண்ட் டைம் டைம் அவுட் போடுங்க, பேர்ட் பேர்ட்ஸ்க்கு உடனே போட்டுருங்க. கரெக்ட் கரெக்டு கரெக்ட். இந்த ஆசை என்ன பண்ணலாம் சொல்லுங்க சிஸ், எனக்கும் செஞ்சதுக்கும் ஷேர் பண்ணாம, ஷேர் பண்ணாங்களா? உங்களுக்கு தான் ஷேர் பண்ணாங்க ரைட்டு, அதான் ரெண்டு பேர் கதைப்பாங்க கதைப்பாங்க கத்துவாங்கன்னு சொன்னது உங்களை தானா? செபட்ரான் மைண்ட் கிராஃப்ட் வந்து பண்ணலாம் ப்ரோ, சீக்கிரம் பண்ணலாம், அதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். நான் ஐடி ப்ளஸ் ரிப்போர்ட்டே அடிச்சிருவேன் பாட் சேனலுக்கெல்லாம். அப்படியா? நான் கடுப்பாக இருக்கு ப்ரோ, டக்குன்னு நான் வந்து ஹைடு போட்டுடுறேன். எங்கள் கருணாக்கா உங்களுக்கு, எங்கள் கருணாக்கா உங்களுக்கு, சிவா ப்ரோ கேட்குறேன். ஓ சொன்னோடனே வந்ததுக்கா ப்ரோ? இல்லை ப்ரோ, எனக்கு கருணாக்கு இல்லை, உனக்கு கருணாக்கு தானே. இவங்களுக்கு கருணாக்கு சொன்னால் பழிச்சிடும் ப்ரோ, நிறைய பழிச்சிருக்கு. அண்ணி உங்க வாய்க்கு சமப்பவரா? எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, ஆனா சொன்னோடனே வந்துச்சு, எனக்கே ஒரு ஆச்சரியம், இப்பதான் சொன்ன, அதுக்குள்ள வந்துருச்சுப்பா. ராஜ்குமார் ப்ரோன்சஸ், யுவர் விச் டிஸ்ட்ரிக்டா? திருநெல்வேலி ப்ரோ, நாங்க திருநெல்வேலி ப்ரோ. மை போன் இஸ் ரிப்பேர் சர்வீஸ் இன் சென்னை, டெல் மீ ப்ரோ இன் டிஸ்கார்ட். தனுஷ் சாரி தனுஷ்
அந்த பரத் ப்ரோ இவங்கள்ட்டலாம் கேளுங்க, அவங்களாம் சென்னையில் இருக்கவங்க தான். ஸோ கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பாவம் ஆர்ஷிக்கு இந்த ரெண்டு பேர் தவிர வேறு யாரையும் தெரியாம நாங்கள் மறுபடியும் வந்து வர உங்களுக்கு பாட்டு சேனலா. அதான் ஏன் இதோட நம்ம இப்போ இதோட ரெண்டாவது வாட்டி வருது தானே, இதோட ரெண்டாவது வாட்டி வருது, ரெண்டு தடவை ஹைட் போட்டேன். அண்ணா அப்படியே நான் நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்லுங்க. யாரு? மன்னி அக்கா. சிஸ் ஆல்ரெடி ஈவினிங் லைவ்ல நீங்க சொன்னதுதான் பாட்டு வந்துச்சு. ஐயோ இனிமே சொல்லவே கூடாதுப்பா. சொல்ல போய் தான் எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. யாரும் வேணுங்களே பண்றாங்களாப்பா, அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க தானே. அதுவும் ஃபேக் அக்கௌண்ட், யாரு தெரிஞ்சா ஹைடு போடக்கூடாது. அன்னோன் ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் ஹைடு. ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா வரது? ஆ அது மட்டும் தப்பு கிடையாதா? அப்போ நீங்கள் தானே பண்ணுறது? சிஸ் ஆல்ரெடி ஈவினிங்ல இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், போரூரில் இருந்தாலும் இல்லை, அதுவும் சென்னையில் தானே இருக்குது. அப்போ நீங்கள் லைவ்ல இருக்காதீங்க. அப்போ ஏன் லைவ்ல நீங்கள் இருந்தீங்கவா? புரியல. சிஸ் சொல்லும்போது தான் வந்துச்சு பாட்டு. ஆமாயா, கரெக்டாக நான் சொன்னேன் வந்துச்சு. எனக்கு அதான் டவுட்டாக இருக்கு. டவுட்டு டவுட்டு. ராஜிகா வணக்கம். அவங்க மந்திரவாதி என்னையா மந்திரவாதி? உன்னோட கேம்லேயே நீ இல்லைனா எப்படி? பின்னாடி அந்த டிராகன் பறந்து வருதா? மேலே பறந்துட்டு. ஐயோ என்னடா இவ்வளோ வேகம் போகிற, பயமாக இருக்கு எனக்கே. போய் தானே ஆகணும். இதுவும் கரெக்டு தான். செம்மையாக இருக்கு. ஊ சூப்பர் 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 சூப்பர். இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு இருக்கணும்? இது கொஞ்சம் வேகமாக முடிக்கணும் அந்த லெவலில். இப்போ அந்த முட்டாய் தானே இது பறந்து பறந்து போதே? முட்டாய் தானேப்பா அது? முட்டாய் இருக்கியா? பறந்துலாம் போல. அதான் அந்த போறதெல்லாம் அந்த முட்டாய் தானன்றேன். ஆமாம், அதெல்லாம் நம்ம நம்ம தான் எடுத்துட்டு இருக்கோம். அந்த பாட்டு நேம லைவ் பார்க்குற ஒருத்தன் தான் நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, வந்தாச்சு. வேணுங்கனே பண்ற மாதிரி இருக்கு இல்ல? ஆமா ப்ரோ, பாட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை வரும், ரெண்டு மூணு தடவை வருதுன்னா எனக்கு டவுட்டா இருக்கு ப்ரோ. யாரோ ஒரு பொறாம படிச்ச உள்ளம்தான் ஏதோ பண்ணி விடுது. இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல போட்டு விடுறாங்க பாவம்ல எல்லாரும். கவிதா ஹாய், வாங்க. வணக்கம் சிஸ், வணக்கம் வணக்கம், வாங்க வெல்கம். இப்படி பொண்ணு ஐடியில வந்தா எல்லாருக்கும் உன்ன பொண்ணுன்னு நினைச்சிருவாங்க. பொண்ணுதானே அவரு? மாத்தி மாத்தி வந்தா எங்களுக்கே குழப்பம் ஆயிடும் போல இருக்கு. ஓ இப்ப காடு தாவ மா தாண்டி வந்துட்டியா? பா வேற லெவல் பா, கிராபிக்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. என்ன செய்வது? அதுவும் பேட் வேர்ட் தானே? என்னையா அது? அது நமக்கு தெரியாதுல்ல, நமக்கு தெரிஞ்ச பேட் வேர்டா இருந்தா போட்டு விட்டுற வேண்டியது தப்பு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் போட்டா தெரியும், வேற எதுல போட்டா நமக்கு தெரியாது. நமக்கு தெரியவே தெரியாது. ஆமா, யாரு அந்த புத்திசாலி? அவங்க நம்மள திட்டணும் தான் அந்த பேர்லயே வராங்க. அது நமக்கே புரியாம அந்த பேர்ல வந்தா அவங்களுக்கு தான் ப்ரோ நஷ்டம். அட என்ன அசினு ஒன்னும் தெரியல. போ இடையில யாருமே இல்லை, அதான் வரல. இப்போ ஆளுன்னு இருக்காரு, அதான் இங்கே எட்டி பார்க்க வரல. ஆஹா, கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. வேற வேலை வெட்டி இல்லை போங்க ப்ரோ, அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னடா செத்து போயிட்டானா? செத்து போயிட்டானா? என்ன செத்துட்டியா? ஆமாயா. ஐயோ என்னடா, டிராகனுக்கு ரெக்கையில ஓட்ட ஓட்டையா இருக்கு. அடிபட்டு இருக்கியா? டிராகனுக்கு அடிபட்டுருச்சா? அது கொஞ்சம் முரட்டுத்தனமான டிராகன். ஆஷு பொம்மிஸ் நைட்டிக்கு ஆடு வரும் தெரியுமா?
அது மாதிரி இருக்கு உன் கதை. ஏன் அதை இழுக்கிறீங்க? அட பாவீங்களா, அதுக்கு பொம்மிஸ் நைட் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்ததா? யார் யாரு? நாலஸ் ப்ரோ. ஏன் ப்ரோ நாலஸ் ப்ரோ? என்ன ப்ரோ இப்படி தான் பேசுறீங்க? நீங்க ரொம்ப சைலண்ட் இல்லன்னு நினைச்சா நானு யார லெவல்ல பேசுறீங்க? நான் கூட வருவேன், ஆனா பேர்ட் பேர்ட்ஸ் எல்லாம் வரமாட்டேன், யாரும் திட்ட மாட்டேன். ஆமா ஆமா எதுக்கு ப்ரோ? மூணு இருக்கு, மூணு எடுத்தா தான் இது ஓபன் ஆகும். எல்லாம் ஓபன் ஆகாதா? ஓபன் ஆகாது. சிச்சோ, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்டா? ஆமா, ட்ரை பண்ணுவா. பயிற்சி வேணும். வேண்டும். ஆமா ஆமா ஆமா, பயிற்சி வேணும். ரொம்ப வேகமா போக வேண்டியதா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா அந்த வட்டத்தையும் பிடிச்சாதான் எடுக்க முடியும். எவ்வளவு நேரமா இந்த மிஷின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது ப்ரோ. கேம் முடிச்சிட்டோம், ஆனா அந்த டைமிங் குள்ள முடிக்கணும் ப்ரோ. சொன்னனே வந்துருச்சா ப்ரோ? யாரோ வேணிங் நீ தான் ப்ரோ போட்டு வர்றாங்க, நல்லா தெரியுது. அது தெரிஞ்சதுதான்யா. நல்லா இருங்கடா, நாசமா போனானுங்களா? நல்லா இருக்குடா, நாசமா போற. என்னையா இது? நான் வஞ்ச புகழ் சேனி போய் தொலை. ஏய் என்னையா, நல்லா இருங்க நாசமா போங்கனா எப்படிப்பா ரெண்டுமே இருக்க முடியும்? நல்லா இருந்தா நாசமா போனவனே, அவ்வளவுதான். இலைமறை காயாய் அப்பெல்லாம் படிச்சு பசுமர தாணி போல பதியணும் அப்படின்னு நம்ம பேசுறது யூனிக் திட்டம். நல்லா இருக்கல, எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படியும் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். எப்போ அனுப்பிவிடுங்க, அனுப்பிவிடுங்க. நல்லா இருக்கணுமா, நாசமா போகணுமா? நல்லா இருக்குல்லப்பா. அதான் கன்ஃபியூஸ் ஆயிருப்பான், எப்படி சொல்றாங்கன்னு பண்ணி விளையாடலாம். ஆப் இருக்கா? அப்படியா? பண்ண முடியாது ப்ரோ, நம்ம அதுக்குன்னு இத்தனை வாட்டி வராது ப்ரோ. இல்ல தெரியலையா, ஒரு வரமாட்டாங்க இப்போ, அதான் புதுசா இருக்குல்ல, ஸ்டார்டிங்ல இந்த மாதிரிலாம் வரமாட்டாங்கதாப்பா, இப்பதான் வருது மனோஜ் கல்லி சொல்ற மாதிரி. அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இல்ல. எப்படி அது வராங்கன்னு தெரியல. அண்ணா நீ இவன் ப்ரோ சேனல்ல இந்த மாதிரி 34 அக்கவுண்ட் ஹைட்ல இருக்க நீ? அப்படியா, ரைட். அப்போ எல்லாத்துலயும் விளாண்டுட்டு இருக்கானுங்களா? ரைட்டு, திரும்ப திரும்ப ஒரே லெவலு வந்துகிட்டு இருக்கு. புரியுது ப்ரோ, இது அந்த ஷீல்ட் எடுத்தாதான் ப்ரோ முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் முடிக்க முடியாது. அடுத்த லெவல் வரணும்னா இத முடிச்சா மட்டும்தான் வரும். அதாவது இந்த டைமிங் குள்ள முடிக்கணும். ஆமா, அந்த டைமிங் குள்ள முடிக்கிறது தான் கஷ்டம். சிஸ் டோன்ட் டிஸ்ட்ராக்ட் ப்ரோ ஃபார் சம் டைம். திருப்பி வந்து அங்க பார், கடி வாங்கிடாத. நீ வா, வருவான் மெசேஜ் போடுவான், நான் ஐடி போடுவேன் ரிப்பீட். வருவான் மெசேஜ் போடுவான், ஐடி போடுவேன் ரிப்பீட். உங்க மேல அவ்வளவு லவ்ஸ். ஆமா ஆமா,
மொத்த வெறி ஐயோ அப்போ 200 மூன்றையில முடிச்சிட்டேங்க. 200 சப் இருக்கும்போது அந்த பாடுபட்டான். டேய் குடுக்கல முடிச்சிட்டு தானே, மூன்றை முடிச்சிருக்கேன். அப்புறம் அஞ்சரையில முடிச்சேன். இப்ப கம்ப்ளைன்ட் பண்ணுப்பா இந்த கேம்ல. கம்ப்ளைன்ட் பண்ண இவனே. ஏதாவது இதாயிருச்சா அது? சரி 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 வந்தா போடுவேன் ஐடி ரிப்பீட். ஆமா நீங்களே கவனிக்கலன்னா லைவ் சேட்ல வர பாட்டு என் கமெண்ட் செக்ஷனுக்கு வரமாட்டேங்குதுன்னு யோசிக்கும். கரெக்ட். ஆனா நான் எதுக்காக டக்குன்னு ஐடி போடுறேன்னா, நீங்க யாராவது உங்களோட இதுல போய் தெரியாம அதை டச் பண்ணிட கூடாதுன்னா இல்ல? அதானப்பா, நீங்க யாராவது டச் பண்ணீங்கன்னா கூட உங்களோட அக்கௌண்ட் ஏதாவது போயிடுச்சுன்னா அதுக்காக தான் நான் டக்குன்னு ஹைட் போட்டு விடுறோம் ப்ரோ. வேற ஒண்ணு இல்லை, நான் உங்களெல்லாம் காப்பாத்துறேன்ப்பா. போட்டோஸ் இருக்கு இதுல. அவங்க இது பேரு வாக்கிங் டெத்ல மேகி வருவாங்க தெரியுமா? இந்த படத்துலயும் நடிச்சிருப்பாங்க ஏதோ சீன்ல. ஆமா சின்ன பொண்ணா, சின்ன பொண்ணா இருப்பாங்க நினைக்கிறேன். ஏதோ ஒரு பட சீன்ல பார்த்த மாதிரி. நான் சூப்பர். அப்ப எந்த இதுல வருவாங்கன்னு சொல்லு. நெக்ஸ்ட் டைம் மன்னியாக்கு டைம் அவுட் போட ரெடியா இருக்கேன். எதுக்கு இப்பதானே ஒரு இது சொல்யூஷன் கொண்டு வந்தோம், நீயே ஆரம்பிக்கிற சொல்லிட்டேன். போட்டோலாம் இருக்கு. மேகியா மேகி இன்னொன்னே சோறு நாமோ தான் வருது கூகுள் பிளே கேமருக்கு. என்ன பண்றது இவங்கெல்லாம்? ஐய மேகி என்பது ஒரு பொண்ணு, அது வந்து வாக்கிங் டெத்ல இருக்கும் கூகுள் பிளே கேமர், புரியுதா? ஒருவேளை அந்த பொண்ணுன்னு நினைச்சுதான் நாக்கணிட்டுறீங்களோ எனக்கு என்னமோ அப்படின்னு தெரிஞ்சு. ஏம் ரைடு ஹாய் ப்ரோ, வந்தான் சுட்டான் போறான் ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் போறான் ரிப்பீட்டு. நீங்க இப்பதானே வரீங்க, அந்த டைலாக் எப்பயோ போயிடுச்சு ப்ரோ. இவ்வளவு நேரம் லைவ் பார்த்துதான் இருந்தீங்க, மெசேஜ் போடல. அக்காக்கு என்ன ஒரு நல்ல மனசு அக்கா, நீங்களாம் அது என்ன ஆச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க, சம்பவம் சாபம் விட்டு கிட்டா சாபமா எக்கச்சக்கமா விட்டு தள்ளுவோம் பாருங்க இனிமே. ப்ரோ பஞ்சதந்திரம், பஞ்சதந்திரம் படத்துல வர மேகியா? இல்ல இல்ல நாங்களும் டச் பண்ணி பார்த்தாச்சு சிஸ். நிறைய லைவ்ல ஜஸ்ட் 18 பேஜுக்கு தான் போகுமா? பரவாயில்ல ப்ரோ, நீங்க ஓகே. சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க ப்ரோ, அவங்க ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா அதனாலதான். சரிப்பா சண்டை போடாதீங்கப்பா. செபட்ரான் 2 மினிட்ஸ்க்கா ரெடி ஆயிடுச்சு. முன்னாடி அவங்களே ஏதோ எப்பயோ என்னன்னு எட்டி பாக்குறாங்க. எனக்கு விசாரிக்கிறீங்களா ப்ரோ? வரும்போது ரெண்டு ஆப்பிது சாத்து கூடையெல்லாம் வாங்கிட்டு வருது இல்லையா? எப்படி மேன் உன்னால மட்டும் பேராகிராஃப் சைஸுக்கு எழுத முடியுது ஒரு ஒரு கமெண்டையும்? ஃபைதர் ஃபீவரையா? அதெல்லாம் படிக்கதே கிடையாது மேன். அக்கா உங்க அளவுக்கு நான் சாப்பிட்டது இல்லை, சாப்பாடுற மண்ல நீங்க லைவ்ல மன்னியாக்கா எத்தனை சாப்பிடுறாங்க ஏதாவது கேக்குறீங்களே?
நீங்க அந்த டைலாக் சொல்றீங்களா, என்ன பண்றது, சொல்லி வைப்போம் அப்பப்போ. விடுகதையா இந்த வாழ்க்கையா? எனக்கு அண்ணாச்சியா? அண்ணா நீ நேஷ் ப்ரோ லைவ்ல இருக்காங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ணா நீ இந்த ஆஸ் ப்ரோ லைவ்ல ஏன் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ணியா எனக்கு எதுவுமே புரியல, உனக்கு எதுவும் புரிஞ்சுதா? யாரையா அது பேசுனது? மலனியா கதான் அவ புரியாதியா? அவங்களும் கிட்டத்தட்ட காட்டுவாசி மாதிரி கூட செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க பேசுறதும் புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் சிவா ப்ரோ என்ன முக்குனாலும் நடக்காது போல ப்ரோ. பாப்போம் என்னதான் முக்கனாலும் நடக்காது அப்படின்ற மாதிரி டைலாக்கா? ஒரு ட்ரை பண்ணிடுறோம், முடிச்சிடுறோம் சிவா ப்ரோ. டென்ஷன் டென்ஷனை குறைங்க, டென்ஷனை குறைங்க, முடிச்சிடுவோம். இவ்வளோ தூரம் போயே 2 நிமிஷம் ஆயிருக்கியா? எப்படியா நீங்கள் மனசாச்சே இல்லாமல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க சாப்பிட்ற சவுண்டு கேட்கல அண்ணா, நீங்கள் சாப்பிட்ற சவுண்டு கேட்குது. ப்ரோ நான் சாப்பிடவே மாட்டேன் ப்ரோ. என்னையா நீங்கள் ஒரு நியாயம் வேணாமையா? சோரே தின்ன மாட்டுறாங்க, என்னத்தான் சொல்றது. ஃப்ரான்சிஸ் நாளைக்கு ஜிம்பாவேலேருந்து ஒருத்தர் வராங்க, சாட்டில் பேசுவாங்க. மனோஜ் கல்லி யார் ப்ரோ அது? உண்மையாவே இல்லை? உண்மையாக சொல்கிறீங்களா? உண்மையோ பொய்யோ யாருக்கு தெரியும்? ஹாரி பாட்டர் பாவம், தண்ணிக்கு மேலெல்லாம் பறந்து பறந்து ஓடுறாரு. ஆ ஐயோ, தீய விட்டு அடிக்கிறாங்கப்பா. ஒரு சின்ன குழந்தைய அந்த விளக்க மாத்துல பறந்து போயிட்டு இருக்க குழந்தைக்கு என்ன ஒரு இதுப்பா? இதுக்கு மேல ஏன் ஸ்பீடா போற? இது கேக்கிறதுக்கு யாருமே இல்லையாப்பா அங்க பேர். ஐயோ இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. கிளிச்சு கிளிச்சு ஆயிருச்சாயா? இப்படியே பண்ணி விட்டீங்களா? அவ்வளவுதான், டைம் ஓவரா? தெரியுது, புரியுது புரியுது. இன்னைக்கு ரொம்ப ஃபேக்கா கொண்டு வருது. அப்படியா? தெரியல என்னன்னு. இதுக்கு மேல என்னையா நான் பண்றது? சக்தி மசாலாவா? நோ, எங்க வீட்ல சக்தி மசாலாவா யூஸ் பண்ண மாட்டோம். இது என்ன? மல்லி மிளகாய் தூள். மினி கேம்ஸா? வீட்லயே அரைச்சது. சிங்கிள் பிளேயரா? நான் ஜிம்பாவேன்னு சொல்லி எங்க ட்ரைலர் ஃபீவரை தூக்குற மாதிரி இருக்கு. என்னது? போ 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 போ, என்னன்னு பாரு. மோட்டிவேஷன் தேவைப்படுது ப்ரோ. தேவைப்படுதா ப்ரோவா? சிவா ப்ரோ என்னடா இது? அக்கா நீங்களும் இந்த மாதிரி ப்ரோம் ஸ்டிக்ல பறந்து போ ப்ரோ. உண்மையாவே எனக்கு ஆசை ப்ரோ, இந்த இந்த படம்லாம் வந்தப்பல எனக்கு அவ்வளோ ஆசை. எனக்கு வந்து இதுவா பறவையா பறக்கணும்னு தான் ஆசை ப்ரோ. அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்துச்சுன்னா கடவுளே என்னை பறவையா பற ஊர் ஊரா சுத்தி பார்க்கணும்னு ஆசை ப்ரோ. உண்மையா அது எவ்வளோ ஜாலியா பறந்து போகுது இல்ல? தூக்குறேன் இல்ல சிஸ், தாக்குறேன். ஓ அப்படியா அண்ணா, இது மேட்ச்சு அண்ணா, இது மேட்ச்சு தான். டை டை என்னது என்ன இருக்கு ப்ரோ, எனக்கு புரியலையே. இப்போ அன்னைக்கு சில்லி பவுடர் போட்டு தான் ரசம் வைப்பாங்க. ஆமாம் ட்ரைலர் ஃபீவர், நான் ரசம் பொடிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். சீரகம் மிளகு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நுணுக்கி எடுத்து போட்டு சமைப்பேன். உண்மையாக நான் ரசப்பொடி யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ. கேட்டு பாருங்க, ஒரு வேளை இருக்குமோ சபெட்ரான். என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏமி யார்மி, ஹாய், வாங்க வாங்க, வணக்கம். தேவலாமா இந்த கேம் போட்டோமோ? எனக்கு அப்படிதான் தோணுது. இனிமே மினி கேம்ஸ் நான் நம்ம முடிச்சதில் உள்ள சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும் ப்ரோ. இந்த கான்செப்ட் அப்போ கேம்லையும் இருக்கும். அப்படியா? அது தெரியாது. நாங்களாம் ப்ரோம் ஸ்டிக்கை நிற்க வச்சு பைக்கு கிக்கர் போடுற மாதிரி போடுவோம். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா அப்போ? ரைட்டு, பறந்தீங்களா? பார்த்து சீசு சுட்டு ஃப்ரை பண்ணிட போகிறான். ஆடா பாவீங்களா, ஒரு பறவையாக பறக்கணுன்ற பாவத்துக்கா? ஆமாம், முடிச்சிடலாமா? லைஃப் ஸ்பேன் வில் பி லெஸ் வித்யா சீஸ். பரவாயில்லையா, அதுவும் தெரிஞ்ச கதை தான் ப்ரோ. யாருக்கும் தெரியாமல் தூரமாக பறந்துட்டு போவோம். ஆமா, சுட்டு போடுவாங்க துப்பாக்கி வச்சு. சேம் ஏவேயா இருக்கிறது செலக்ட் பண்ணணும். ட்ரிபிள் ஏயா இருக்கிறத செலக்ட் பண்ணணும். லூப் பிளஸ் கிட்டார் ப்ரோ.
அப்பல முடிக்க முடியாத மிஷின் அந்த முதல் கிட்ட தப்பிக்கணும், அதான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆனால் இது இது லெவல் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் ஆகி தான் இது. ஆமாம், மெதுவாக நாங்கள் விளாண்டுட்டு விளாண்டு வருதான்னு பார்ப்போம். ரொம்ப முக்கியம் சிஸ் அதை பார்த்தா என்ன ஏதாவது கரண்ட் கம்பியில் சிக்க போறீங்க? இல்லை இல்லை, கரண்ட் கம்பியில் காக்கா தான் உட்காது பரத்து ப்ரோ. எங்கே விழுது? ஏதோ ஒன்று ரெண்டு காக்கா தான் கீழே விழுது, மற்றபடி காக்காலாம் மோஸ்ட்லி அடி விழாது. அஸ்வின் ஹாய் ப்ரோ, வணக்கம் வணக்கம், வெல்கம், வாங்க. எல்லாரும் சோறு தின்னீங்களா சொல்லுங்கள். நம்ம முடியாத கேமை நம்மளுக்கு தேவையில்லை. இல்லை ப்ரோ, இது எப்படியாவது முடிச்சு எப்படியாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணுறோம், ஆனால் கண்டிப்பாக வரும். என்னைக்கு வரப்போகுதுன்னு தான் தெரில. செந்தில் ஹாய் வாங்க வணக்கம். நான் ஒன்லி ஃபினிஷ் ஸ்டடிங் ப்ரோ. அப்படியா? ஓகே ஓகே, அப்போ நீங்கள் காக்கா வாங்க. நான் இப்போ சொல்லலை ட்ரையல் ஃபீவர், நான் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் காக்கா இல்லை பறவையாக பிறக்கணும்னு. பறவையாக பிறந்தா எந்த பறவையாக பிறக்கும்னா இந்த மயிலாலாம் இருக்கக்கூடாதுப்பா. மயில் அது கூடலாம் இருந்தோம்னா நம்மளை பிடிச்சி கூண்டில் போட்டுருவாங்க. மயிலெலாம் பிடிக்கக்கூடாதியா? அதை போட்டுடுறாங்களே, இந்த ஜூவில் வளர்க்குறாங்களே, உயிரை வாங்குறாங்களே. இந்தியாவில் வளர்க்கக்கூடாது குயிலெல்லாம் யாரும் மோஸ்ட்லி பிடிக்க முடியாது. குயில் அது எங்கே இருக்குன்னே தெரியாது, கூவுற சவுண்டு மட்டும்தான் கேட்கும். ஸோ எங்கேயாவது உட்காந்து கூவிட்டு பறந்து ஓடிட வேண்டியதுதான். எத்தனை மாதம் ஆனாலும் ஃபினிஷ் பண்ணி தெரியும். இப்போ ஒரு கன்னு வாங்கி வைக்கிறேன். இப்போ ஒரு கன்னு வாங்கி வைக்கிறேன். நீ இருக்க கூடாதுடா. அட பாவி சிஸ், அன்னிக்கி அன்னிக்கி தான் எங்க கார்ல ஒரு குயில் சிக்கி பாவம் செத்து போச்சா. மறுபிறவி இருக்கவே விட மாட்டாங்க போலதே. என்ன சிஸ் பாலிடிக்ஸ், அனிமல் ஹார்மிங் பத்தி எல்லாம் சொல்றீங்களா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் எடுத்து விடுவான். வாட் ஹப்பன் அக்கா, திஸ் கேம் டைம் ஆயிடுச்சு, முடிச்சிட்டோம். டைம் ஆயிடுச்சு, அதான் ப்ரோ. கேம் நல்லாதான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. முடிச்சிருவோம், இதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு லைவ் முடிச்சிடலாம். முடிக்கலையா? சிஸ்டர் மாத்திருங்களா? ஒரு ரெண்டு தான் இருக்கும் எங்கள் ஏரியா சைடில், ரோட்லேயே நடக்கும். இங்கேயும் தான் ப்ரோ, எங்கள் வீட்டு சைடும் மயில் நடந்து போவோம் காலையிலாம் ப்ரோ. ஆமாம் ஆமாம். பிடிடபிள்யூ என்ன ஞாபகம் இருக்கா? ஆ, நான் இருக்கு ப்ரோ. உங்க பேர் செந்தில் தானே? செந்தில் தானே ப்ரோ. உங்க பேர் ஞாபகம் இருக்கு ப்ரோ. வென் பிராவல் ஸ்டார் பண்ணலாம் ப்ரோ. இப்ப ரெண்டு நாள் முன்னாடி தான் பண்ணோம் ப்ரோ. ஆமா ஆமா தலைவரே, 8 க்கு தான் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையே? 7:30 ப்ரோ. தனுஷ் ப்ரோ, நீங்க வந்தது லேட்னு சொல்லுங்க. 8 மணிக்கு வந்தது நீங்க ப்ரோ. எப்ப 7 மணி 7:30 க்கு தான ஸ்டார்ட் பண்ணோம்? 7:30 க்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, நல்லா வருவீங்க. என்னையா இது லைனா சிஸ், பேர மாத்திடுங்க அப்படி சொல்றீங்களா? ஆஸ்திச்சும் பரவாயில்லதான், பெங்குயினும் பரவாயில்லதான். அதையும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. வேண்டாம் வேண்டாம். ஆனா பெங்குயின் பிடிக்க மாட்டாங்க. அப்படியா? ஆனா அது ரொம்ப குளிருமே அங்க. அவங்க பெங்குயின் குளிராது. இப்படி சொல்றியா? சிஸ் என்னத்தான் பண்ணாலும் மனசு குயிலாக முடியுமா? சத்திய சோதனை, நீலாம் கலாய்க்கிற பத்தி என்னால முடியல. ஹம்மிங் பேர்ட் கரெக்டா இருக்கும். அப்படியா? அது இது சிக்னல்லே செத்து போயிரும் ப்ரோ, மொபைல் சிக்னல்லே செத்து போயிரும். அக்கா நீங்கள் ஒரே ஒரு குயிலுக்கு போகிறீங்க, ஈஸியாக நீங்கள் பாயில் கோல் பாயில் கோழியாக வாங்கலாம். பாவி சிவா, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. பாய் பாய். ரெண்டு செந்தில் வந்திருக்காங்க. ரெண்டு செந்திலா? ஒருத்தவங்க தான் ப்ரோ வந்திருக்காங்க. இதோ செந்தில், ஒருத்தவங்க ஒருத்தவங்க தான். கேம் மார்னிங் வை டிசப்பாயின்ட் மீ ப்ரோ. BW from, I'm from TG.
மார்னிங் நாங்க லைவே பண்ணலையா? மார்னிங் லைவ் பண்ணலையே ப்ரோ. நாங்க தப்பான சேனல் வந்துட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு மாத்தி எங்கயோ போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நடந்து போறப்போ அந்த மயில் கேளுங்க, எப்பாடி உன்ன மாதிரி மாறுறதுன்னு. திருநெல்வேலியில நிறைய வாட்டி மயில் பார்த்துருக்கேன், அதுவும் கிட்ட பார்க்க முடியல, என்னை பார்த்து அது ஓடி பயந்து ஓடி இருக்கும். ஐயோ யாரா இதுன்ட்டு. எனக்கே மறந்து போச்சே. அப்படியா வந்தீங்களா? வந்தீங்களா ப்ரோ செந்தில் அக்கா? என்ன அக்கா ஃபர்ஸ்ட் இந்த ஜெர்மன் நல்லா எனக்கும் புரியலையே. தெரியலையே ப்ரோ என்னென்ன. இப்போ மார்னிங் நாங்கள் லைவ் பண்ணலையே ப்ரோ. கூகுள் பிளே கேமர் ஹாய் பாய் 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 குட் நைட் ப்ரோ. எங்க வீட்டு மாடியில மார்னிங் மயில் நிற்கும். அப்படியா? முடிச்சுக்கலாமா? ஆ ஓகே ஓகே. பரத் பரத் பாய் பாய், தனுஷ் ப்ரோ பாய், ஏம் ரைட் பாய். மார்னிங்ல போட்டு பல வருஷம் ஆச்சு. ஆமா ஸ்டார்டிங் கரெக்டா இருக்கும். இந்தியா சிஸ் ஸ்டார்டிங்ல கரெக்டா இருக்கும். வித்யாசிஸ் ட்ரைலர் ஃபீவர் பாய் ப்ரோ. டொக்கு கேமர் பாய், ஜக்ஜீத் பாய், தனுஷ் ப்ரோ பாய், வரத் பிரத் பாய். ட்ரைலர் ஃபீவர் அப்படி ஏதும் பேர் இல்லையே. வாசி பாய், மன்னியாக்கா இருந்தா பாய், சாப்பிட போனா இன்னும் வரல தானே. சரி பாய் பாய். அஸ்வின் பாய் ப்ரோ பாய். எல்லாருக்கும் டாடா பாய் பாய். குட் நைட் குட் நைட்.